வாலிபனாலில் இயேசுவை கண்டேன் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலும் கர்மேல் கிறிஸ்தவ சபையின் சார்பிலும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர்தாமே இந்த நிகழ்ச்சியை நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வத்து கொடுப்பாராக. இந்த நிகழ்ச்சியின் தொடக்கமாக நம்மளோடு கூட ஜூம்ல இணைஞ்சிருக்கிற ஹேமா இப்போ நம்மள ஜபத்துல நடத்துவாங்க. நம்ம ஜபிப்போமா? ஆண்டவரே ஸ்தோத்திரம், கர்த்தாவே ஸ்தோத்திரம். ராஜா, இந்த நல்ல வேலையை ஆண்டவரே கொடுத்ததுக்காய் உமக்கு நன்றி ராஜா. அப்பா, இந்த வேலையிலும் கூட வாலிபனாலில் இயேசுவை கண்டேன் இந்த எபிசோட ஆண்டவரே அப்பா உன் கருத்துல ஒப்பு கொடுக்குறோம் ராஜா. அப்பா, நீரே முதலிருந்து முடிவு மட்டுமாய் நிறுத்துணையா இருந்து ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, இந்த சாட்சியம் கூட உன் கருத்துல ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. இதுல ஆண்டவரே, இந்த சுச்சுவேஷன்ல இருக்க யாராகிலும் ஆண்டவரே அப்பா மனம் திரும்பதலை ஆண்டவரே நீர் உண்டு பண்ணுங்க. இந்த சிறு ஊழியத்தை நீர் ஆசீர்வதிங்கப்பா. நீர் தாமே இப்படியாய் செய்ய போகிற சகல காரியங்களுக்காய் உமக்கு நன்றி. இயேசு இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன தக பண்ணி. ஆமீன். தொடர்ந்து நம்ம ஆண்டவரை துதித்து ஆராதிக்கிற ஒரு அருமையான நேரம் இப்பொழுதும். நம்மளுடைய வாலிப பெண் பிள்ளைகள் பிளெஸ்ஸி, கேசியா, கிருபா நம்மள ஆராதனை நடத்துவாங்க. இருக்கிற இடங்கள்ல விடுதலையோடு கூட நம்ம கர்த்தரை துதித்து ஆராதிப்போமா? பிரேஸ் தி லார்ட். இப்பொழுது நம்ம ஒரு பாடலை பாடி நம் தேவனை ஸ்தோத்திரிப்போம். துதித்து பாடிட பாத்திரமே. பாடிட பாத்திரமே, துங்கவனே சுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே, துங்கவனே சுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் இந்தத ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா, துதி சாற்றிடுவோம். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பரமே சுனமோடிருப்பார். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பரமே சுனமோடிருப்பார். போகையிலும் நாம் வருகையிலும் புகலிடமானத சொத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா, துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா, துதி சாற்றிடுவோம். கர்த்தர் கொடுத்த இந்த அருமையான ஆராதனை வேலைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து இப்போது நம்ம சாட்சியின் பகுதிக்குள்ள நம்ம கடந்து போக போறோம். இன்னைக்கும் தன்னுடைய அனுபவ சாட்சிகளை, கடந்து வந்த பாதைகளை, கர்த்தர் அவங்க வாழ்க்கையில செய்த அற்புதங்களை நம்மத்தில சாட்சியா கலந்து கொள்ள நம்மளோடு கூட ஜூம்ல இணைஞ்சிருக்கிறாங்க பாஸ்டர் மல்கி அவங்க. பிரேஸ் தி லார்ட் பாஸ்டர். மல்கியா அவங்க செங்கல்பட் பகுதியில ஆத்தூர்ல தேவ ராஜ்ய மகிமை திருச்சபையின் போதகராக இருக்கிறாங்க. சோ பாஸ்டர், நீங்க எங்களோட இந்த கூட்டத்துல நீங்க இணைஞ்சிருக்கிறது எங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். சோ இந்த நாளிலயும் உங்களுடைய சாட்சிக்கு நேரா நம்ம கடந்து போலாமா பாஸ்டர்? கத்துடைய கிருபையினால இந்த பகுதிக்கு என்னுடைய ஊர்ல இருந்து நான் இங்க கடந்து வந்து 2012 ஆண்டு நான் இங்க வந்தேன். 2012 ஆண்டுல
ஜூலை மாதம் முதலாம் தேதி இந்த செங்கல்பட்டு பகுதிக்கு வந்தேன். இந்த பகுதியில் எனக்கு யாரும் அறிமுகம் கிடையாது, யாருமே தெரியாது. ஆண்டவர் அழைத்தார், எனக்கு ஒரு தரிசனம் கொடுத்தார். அந்த தரிசனத்தை மாத்திரை கையில் எடுத்துக்கொண்டு என்னுடைய ரெண்டு பிள்ளைகள், எனக்கு ஒரு பையன் ஒன்று ஒரு பொண்ணு ஒன்று, என்னுடைய மனைவி கூட்டிட்டு என்னுடைய திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நாங்கள் அந்த பகுதிக்கு வந்து ஊழியத்தை ஆரம்பித்தோம். கத்துடைய கிருபையினால கத்தர் நடத்தினார். கத்துடைய ஆவியானவர் என்னோடு கூட இருந்து அவரே வழி நடத்தினார். இன்னைக்கு ஆண்டுடைய கிருபினால 12வது ஆண்டில அடியெடுத்து இந்த நாளில் இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த திருச்சபை செங்கல்பட்டு ஆத்தூர் பகுதியில தேவராஜி ஊழியத்தினுடைய போதவராக இருந்து கிட்டத்தட்ட ஆண்டுடைய கிருபினாலும் கூட அவருடைய இறக்கத்தினால கிட்டத்தட்ட ஒரு 200க்கு மேற்பட்ட ஆத்மாக்கள் வருகிறார்கள், சபைக்கு வருகிறார்கள். பக்கத்துல கூட வாலாஜாபாத்து பகுதியில் ஒரு கிளை ஊழியத்தை ஆரம்பித்து குழந்தை நடத்தி கொண்டு வருகிறோம். இன்னும் மற்ற எனது திறமையில் அந்த பகுதியில் எல்லாம் செய்து கொடுக்கிறோம். கத்தியமாக தேங்க்யூ சிஸ்டர். கத்திரிக்க ஸ்தோத்திரம் பாஸ்டர். சோ இன்னைக்கு கத்தர் உங்களை வல்லமையா எடுத்து பயன்படுத்துகிறாங்க. ஆனா உங்களுடைய சிறு பிராயம் நீங்க கர்த்தரை ஏற்றுக்கொண்டது, இந்த ஊழிய அனுபவத்துக்குள்ள நீங்க எப்படி கடந்து வந்தீங்க, இந்த காரியங்களை எல்லாம் எங்களோட நீங்க சாட்சியா பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நாங்க ஆசைப்படுறோம். சோ டு ஸ்டார்ட் வித், உங்களுடைய குடும்ப பின்னணி பார்க்கும் பொழுது ஒரு ரொம்ப கண்டிப்பான ஒரு குடும்ப பின்னணியில கர்த்தருக்கு பயந்த பயத்திலையும் பக்தியிலையும் வளர்த்த பெற்றோர்களுக்கு 8வது மகனா, அதாவது கடைசி மகனா நீங்க பிறந்திருக்கிறீங்க. சோ சிறு வயது முதற்கொண்டு ரொம்ப ஒரு செல்ல பிள்ளையா நீங்க வளர்ந்திருப்பீங்க. சோ கர்த்தர் பயமும் இருக்கு, குடும்பத்தாருடைய ஒரு அன்பு அரவணைப்பும் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில எதற்காக உங்களுடைய லைஃப் ஒரு பின்மாற்றத்துக்கு இல்லைன்னா ஒரு பாவம் நிறைந்த ஒரு வாழ்க்கையா உங்க வாலிப நாட்கள் காணப்பட்டிருக்கு, அதுக்கு காரணம் என்ன பாஸ்டர்? காரணம் அப்படின்னு சொல்லும் போது முதல்ல ஒரு பக்கம் கண்டிப்பும் எல்லாமே இருந்தது. அப்பா அம்மாவுடைய அந்த அரவணைப்பு எல்லாமே பாசத்துக்கு குறைவு இருக்காது, அதே நேரத்துல கண்டிப்புக்கும் குறைவு இருக்காது. அதே போல அதாவது தெய்வீகத்துக்கு அடுத்த காரியங்களையும் நமக்கு வந்து குறைவு இருக்காது. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்து வளர்ந்தோம். ஆனாலும் இந்த பள்ளி பருவத்துல நான் கடந்து சென்ற போது பள்ளிக்கூடத்துல போகும்போது அங்கு வரக்கூடிய மாணாக்கர்கள் சிறு பிராயத்துல என்ன பண்ணுவாங்க, அப்பெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த திரைப்படங்களை பார்த்துட்டு வந்து அதனுடைய டைலாக்ஸ் எல்லாம் அப்படியே திரைப்படத்துல என்ன ஓடிச்சோ அதை வந்து அப்படியே வந்து நம்மகிட்ட வந்து பேசுவாங்க. அப்ப முதலாவது நமக்குள்ள ஒரு வாஞ்ச என்ன, எப்படிப்பட்ட வாஞ்ச எனக்குள்ள உண்டானதுன்னா அப்ப நம்ம படம் பார்க்கணும். ஏன்னா எங்க வீட்டுல அப்பெல்லாம் வந்து டிவி கிடையாது, எதுவுமே கிடையாது. அந்த டிவி பார்க்கக்கூடிய அந்த காரியமும் கிடையாது. அப்பெல்லாம் நம்ம சின்ன பிள்ளையா இருந்த நான் என்னுடைய அந்த காலங்கள் எல்லாம் நான் சொல்லக்கூடிய அந்த 80ஸ்ல எல்லாம் டிவி இருக்கிறதுன்றது ஒரு பெரிய அபூர்வம். அப்ப வெளியில வந்து இந்த பிளாக் அண்ட் ஒயிட் டிவி தான் பெரும்பாலும் இருக்கும். அது வெளியில ஒரு ஆண்டனா இருந்தாவே யாராவது பார்த்தாங்கன்னா, ஒரு வீட்டுல ஆண்டனா இருந்தா அவங்க பெரிய பணக்காரவங்க அப்படின்ற நிலைமையில தான் இருந்தது அப்ப உள்ள காலங்கள்ல. அப்படிப்பட்ட காலங்கள்ல இந்த படங்கள்லாம் அவங்க எங்கேயாவது தெருக்கல்ல இங்க இங்க எங்க ஊர் பகுதியில பாத்தீங்கன்னா அந்த திருவிழாக்கள் காலங்கள்ல திரைப்படங்கள் ஓட்டுவாங்க. இந்த கையில கொண்டு வந்து ஒரு ப்ரொஜெக்டர் வச்சு அதை வந்து படம் ஓட்டுவாங்க. அந்த மாதிரிலாம் படங்களை பார்த்துட்டு வரக்கூடிய அந்த மாணவர்கள் என்னோட படிக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரே படக்கதை தான் ஓடும் உள்ளன்னு சொல்லு. அந்த படம் வந்து இவர் வந்தாரு அவர் வந்தாரு சொல்லும் போது நமக்குள்ள ஒரு ஈர்ப்பு உண்டானது. அந்த மாதிரி வந்து படங்களை பார்க்கணும், அவர் சண்டை போடுவார் இவர் சண்டை போடுவார் சொல்லும் போது இந்த மாதிரியான ஒரு ஆசைகளை தூண்டக்கூடிய ஒரு காரியங்கள் இருந்ததுனால அதுல அப்படியே போயிட்டு அவங்க படக்கதைகள் கேட்பதுல முதலாவது இந்த என்னுடைய சிறு பிராயத்துல அதிகமா அந்த மாதிரி நண்பரோட சேர்ந்துட்டே சொல்றேன் இன்னைக்கு என்ன நான் படம் பார்த்தேன் இதெல்லாம் பண்ணேன்னு சொல்லும் போது அவங்க அநேக காரியங்களை ஷேர் பண்ணுவாங்க, சொல்லுவாங்க அப்படி இருந்தது இப்படி இருந்தது, அந்த ஃபைட் இருந்தது, அந்த நடிகர் இந்த நடிகர் நடிகர்களுடைய புகழ் பாடுவாங்க. வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா கத்தரை குறிச்சு அந்த கத்தருடைய மகிமை புகழ் கிடைக்கும், ஆண்டவரை குறிச்சு ஆண்டுடைய பராக்கிரமத்தை குறிச்சு சொல்லுவாங்க. ஆனா இங்க ஃப்ரெண்ட்ஷிப் வட்டாரத்துல வந்தோடனே பாத்தீங்கன்னா ஃபுல்லா நடிகர்களுடைய புகழ்ச்சியா தான் இருக்கும். ஃபுல்லா அவங்கள வந்து பிரைஸ் பண்றது ரொம்ப பயங்கரமா சொல்லுவாங்க. அந்த நடிகர் நான் அவர் ரசிகர் இவர் ரசிகர் அப்படின்னு இந்த மாதிரி என்னுடைய மனது வந்து அந்த பக்கம் ஈர்க்க ஆரம்பித்து விட்டது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வழிவில ஆரம்பித்தேன். அப்புறம் எனக்குள்ள ஒரு ஆசை ரொம்ப பயங்கரமா, எப்படியா நம்மளும் போய் திரைப்படம் பார்க்கணும், நம்மளும் இது போல பார்க்கணும்னு சொல்லிட்டு முதலாவது இந்த சினிமா என்கிற உலகத்துலதான் முதன் முதலாக நான் ஈர்க்கப்பட்டேன். ஃபர்ஸ்ட் முத முத சினிமா என்கிற மோகத்துல ஈர்க்கப்பட்டேன். அதுல பாத்தீங்கன்னா சில நேரங்கள்ல இந்த ஆசை எனக்குள்ள உள்ளே இருக்கும். எங்க அப்பா அங்க எங்க எங்கேயாவது பிஸியா இருக்கிற நேரத்துல பார்த்து, எங்க அப்பா வீட்டுல இல்லாத நேரத்துல பார்த்து எப்படியாவது எஸ்கேப் ஆகி அது நண்பர்களோடவோ அல்லது சிறு பிராயத்திலேயே. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எங்க ஊர் பக்கம்லாம் பாத்தீங்கன்னா இந்த டெண்ட் கோட்டாய்னு சொல்லுவாங்க, டூரிங் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. திரையரங்கம் தியேட்டர் அந்த மாதிரிலாம் கிடையாது, டூரிங் டேக்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கும். அதுல போயிட்டு என்ன பண்றதுன்னா அதுல வெறும் 60 பைசா தான், அதுல படம் பாக்குறதுக்கு திரைப்படம் பாக்குறதுக்கு 50 பைசா 60 பைசா
எங்களை மாதிரி சின்ன ஆளுக்கெல்லாம் போனா கூட என்ன பண்ணுவாங்கன்னா அரை டிக்கெட் சொல்லி சும்மா கூட சின்னத்துக்கு விரட்டி விட்டுருவாங்க. நாங்க என்ன பண்ணோம், அந்த கவுண்டர் வந்து கொஞ்சம் ஹைட்டா இருக்கும், அந்த டிக்கெட் எடுக்கக்கூடிய கவுண்டர், நாங்க கவுண்டர் அந்த ஓட்டைக்கு கீழே தான் இருப்போம். அந்த அதனால அவர் கவுண்டர்ல டிக்கெட் கொடுக்குறவருக்கு நாங்க தெரிய மாட்டோம். அதனால அந்த யாரோ கூட சேர்ந்து அப்படி போய் உள்ள கூடியிருக்கு, ஓடி போய் படம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தா சம்மாட்டி உள்ளது எங்க போன இவ்வளவு நேரம்னு சொல்லிட்டு. இப்ப படம் பார்க்க போனேன் சொல்ல முடியாது, அந்த ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுல இருந்தோம் இந்த ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுல இருந்தோம்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் அடி வாங்கின நாட்கள் உண்டு, உதவ வாங்கின நாட்கள் உண்டு. அப்புறம் ரட்சிக்கப்படாத என்னுடைய எட்டு சகோதரர்கள்ல ஒரு சிலர் வந்து ரட்சிக்கப்படாதவங்க இருப்பாங்க. எப்படி வந்து யாக்கோப் பிள்ளைகள் கொஞ்சம் துன்மார்க்கத்துல இருந்தவங்களை வந்து யோசேப்பு மாட்டி விட்டாரோ, அது போல நான் அப்படிலாம் மாட்டி விட்டது கிடையாது. ஏன்னு சொன்னா அவங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய என்னுடைய சகோதரர்கள் சில பேர் ரட்சிக்கப்படாத, அவங்களுக்கு கொஞ்சம் அவங்க வருமானம் சம்பாதிக்கிற மேரேஜ் அந்த மாதிரி போனவங்க எல்லாம் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா என்னுடைய நைஸா அப்படியே கூட்டிட்டு போவாங்க, வாடா தம்பி ஏன் கூட வாடா நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு. அந்த மாதிரிலாம் போய் படம் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அப்ப அந்த சினிமாலதான் முக்கால்வாசி என்னுடைய அந்த பிகினிங் ஸ்டேஜ் என்னுடைய வாழ்க்கை கெட்டு போனதுக்கு ஒரு முக்கிய காரணமாக ஒரு பவுண்டேஷனாக இருந்தது வந்து சினிமா. அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது, அதுலதான் உள்ளத்தை போயிட்டு அப்படியே மாபி பாவ அந்த சினிமா பார்க்கும் போது என்ன எனக்குள்ள ஒரு இதா உண்டாகும்னா, நான் அனுபவித்தது என்னன்னு சொன்னா அந்த சினிமா பார்க்கும்போது நம்மளை அப்படியே ஒரு ஈர்த்து அந்த ஒரு நிலையில ஒரு ஹீரோனா ஒரு ஹீரோ ஒரு ஹீரோவா நம்மளை மாற்றி, ஒரு வில்லன்னா ஒரு வில்லனா நம்மளை மாற்றி, அப்படிப்பட்ட ஒரு குணாதிசயங்கள் எனக்குள்ள அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாடு போடணும், அவர் ஃபைட் பண்ணாரு இவர் ஃபைட் பண்ணாரு அப்படின்ற மாதிரியான ஒரு காரியம். அதே போல மற்றபடி நிறைய கெட்ட காரியங்களும் அசுத்தமான காரியங்களும் அந்த காட்சிகள் அமைப்புகள்லாம் இருக்கும்போது இதெல்லாம் வந்து நம்முடைய மனதை கிறுக்கக்கூடிய ஒரு காரியங்களாக என்னுடைய வாழ்க்கை மாறினதுக்கு ஒரு முக்கிய காரணம். தொடர்ந்து என்ன மாதிரி உங்க லைஃப் மாறிச்சு, இப்ப சினிமானால ஈர்க்கப்பட்டீங்க, வேற என்ன காரியங்கள் உங்களுடைய லைஃப் கெடுத்த காரியங்கள்னு சொன்னாங்க? வேற என்ன காரியங்கள்லாம், வேற காரியங்கள் மெயினா என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு முரட்டாட்டமான காரியம் சொன்னா கோபப்படுவேன், பயங்கரமான ஒரு கோபக்காரன். எங்க குடும்பத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையான நகங்கள், எல்லாருமே ஒரே ஒவ்வொரு வித்தியாசமா இருப்பாங்க. எங்களுடைய தகப்பனார் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கோபப்பட்டாங்க, எங்க அப்பா வந்து கோபப்பட்டாங்கன்னா ரொம்ப ஒரு ஒரு பயங்கரமான கோபத்தினுடைய உச்சகட்டம் வந்துச்சுன்னா எங்க அப்பா டென்ஷனா பேசுற ஒரு வார்த்தை என்னன்னா கத்திரிக்காய் அப்படிம்பாங்க. அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய வார்த்தையா இருக்கும். அவங்களுக்கு ஏதாவது வந்து கேட்டோம்னா ஆமா கத்திரிக்காய் போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் பேசுவாங்களே தவிர ஒரு சின்ன ஒரு அதாவது நம்ம அந்த தலைமுடியை குறித்து சொல்லுவோம்ல மயில் அப்படின்னு சொல்லுவோம், அதை கூட ஒரு தூசண வார்த்தையா எங்க அப்பா நினைக்கக்கூடிய அந்த மாதிரி இருக்கிறோம். மயில்ன்னு சொல்லிட்டா கூட எங்க அப்பா ரொம்ப இதாயிருவார், எப்படி நீ சொல்ல பேசலாம் அது அது அதை கூட வந்து பேச விட மாட்டேன். அதே போல எங்க அப்பா இருக்கிறது, எங்க அப்பா இருக்கிற நேரத்தில் நாங்க யாரும் வந்து பரிகாசம் பண்ணியோ கேலி பண்ணியோ சிரிச்சுக்கிட்டோ ஜாலியா இருந்தா எங்க அப்பா கிட்ட ஒரு நாளும் எங்க அப்பா நல்லா வாய்விட்டு சிரிச்சு நான் ஒரு நாள் பார்த்தது கிடையாது. அதை கூட பரிகாசக்காரன் உட்கார்ந்தத்துல உட்காரது வசனத்தை சொல்லி கண்டிப்பாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்ட், எங்க வீட்டுல பயங்கர ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. அப்படித்தான் வளர்க்கப்பட்டோம். ஆனா அப்படி வளர்க்கப்பட்டும் கூட பாத்தீங்கன்னா அந்த நண்பர்களால் என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு இது என்னன்னு சொன்னா கோபப்படுவேன், பயங்கரமா கோபப்படுவேன், டென்ஷன் ஆவேன். இது ஏதாவது இந்த சினிமால இருந்து சண்டை போடுறது குத்துறது இது பண்றது யாரையாலும் அடிச்சிருவேன். சின்ன வயசுல ஸ்கூல்ல படிக்கும் போதே எத்தனையோ மாணவர்கள் எங்கூட இருக்கக்கூடிய படித்தவர்கள் எல்லாம் அடிச்சு மண்டெல்லாம் உடைச்சிருக்கேன், கல்ல தூக்கி அடிச்சு மண்டை உடைச்சிருவேன். இந்த மாதிரிலாம் ஒரு முரட்டாட்டமான மனிதனாவே வாழ்ந்து அப்படியே என்னுடைய துன்மார்க்க ஜீவியம் முதல்ல அந்த சண்டை அந்த ஃபைட்டு யாரையாலும் உடனே என்ன பண்ணவா அடிச்சு பார்ப்போமா வா வெளியில வா ஸ்கூல் விட்டு முடியட்டும் வெளியில வா உன்னை அடிக்கிறேன் அப்படின்ட்டு அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல தான் என்னுடைய வாழ்க்கை முத முதல்ல கெட்டு போனது அப்படிதான் பிகினிங் ஸ்டேஜ்ல. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் வளர வளர பாவமும் வளர ஆரம்பிச்சிச்சு. ஃபர்ஸ்ட் ஆரம்ப நிலையை தான் நான் இது வரைக்கும் சொன்னேன், இது ஆரம்ப நிலை. அப்படி இருந்தது எப்படி நம்ம வளர்றோமோ அது போல அந்த பாவமும் உண்மையிலே அது வந்து என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்தேன். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் அப்படித்தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல ஒரு சின்ன பாவம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாவத்தை வந்து அப்படியே செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஒரு இன்பத்தை காணும் போது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி நம்ம அடித்தடியில் இருக்கிறோம்னு சொன்னா அதை என்கரேஜ் பண்றதுக்குன்னு ஒரு கூட்டத்தை பிசாசு ஏற்படுத்தி வச்சிருக்கோம். அதை என்கரேஜ் பண்றது உன்னை மாதிரி வருமா ஏ இருறா நமக்கு முன்னாடி சொல்லுவாங்க, ரொம்ப நான் சொல்லிட்டு வந்துட்டேன் நீ ஒரு தடிச்சுட்டான் நான் சொல்லிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வரண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டேன் நீ வந்து நான் உனக்கு தான் அவங்க பயப்படுவாங்க இப்படிலாம் சொல்லி நம்மளை மோட்டிவேட் பண்ணி கொண்டு போய் அப்படியே கொண்டு போய் கொண்டு போய் அந்த பாவத்துல கொஞ்சம் டீஃபா கொண்டு போனது முதல்ல இந்த மாதிரி ஆரம்பிச்சது. அப்புறம் வளர வளர பாவம் வளர வளர அதாவது ஆள் வளர வளர பாவம் வளர்ந்தது. அப்புறம் முதல்ல அடிதடி சண்டை, அதுக்கப்புறம் அப்படியே போய் சில இடங்களுக்கு போறது வந்து இல்லைன்னு சொல்றது செஞ்சுட்டு செய்யலைன்னு சொல்றது
இந்த மாதிரி அடுத்து போய் ஆரம்பித்தது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கீழ்ப்படியாம ஆரம்பித்தது. தாய் தகப்பன மதிக்காம கீழ்ப்படியாம அப்பா அம்மா சொல் பேச்சு கேட்காம ஒரு குறிப்பிட்ட காலம் வரையிலும் அவங்க அடிச்சு திருத்தினாங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் வரையிலும் புத்தி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தாங்க ரொம்ப எல்லை தாண்டி போயிட்டது மாத்திரம் இல்ல, தாய் தகப்பனே முறைக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. கொஞ்சம் அவங்கள முகம் சுண்டி பேசுறது மாதிரி இருக்கும்போது அவங்க நம்ம மரியாதை நம்ம செலுத்துக்கிற கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க என்னைய இது பண்றது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டாங்க. ஜபத்துல இறங்கிட்டாங்க ஃபுல்ல ஃபுல்ல வந்து இனிமே ஆண்டவர் தான் இவனை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. ரெண்டாவது என்னுடைய தாயும் சரி என் தகப்பனும் சரி சொல்லக்கூடிய வார்த்தை அடிக்கடி சொல்லுவாங்க. வீட்டுக்கு அடங்காதவன் ஊர்ல தாண்டா அடக்குவாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. ஏன்னா ரொம்ப முரட்டாட்டமா இருப்பேன், வீட்டுக்கு கீழ்ப்படிய மாட்டேன், அடங்கவும் மாட்டேன், அந்த மாதிரி இருப்பேன். அப்படியே போய் அந்த பாவத்தினுடைய உச்சக்கட்டத்துல அப்படியே ஸ்மோக்கிங் சிகரெட்டு குடிக்கிறது, அப்புறம் நண்பர்களோட சேர்ந்து அந்த அந்த சிகரெட்டு மட்டும் குடிச்சா பரவாயில்ல, அந்த சிகரெட்டுக்குள்ள கெஞ்சா வச்சு குடிக்கிறது, அப்புறம் சில நண்பர்களோட போயிட்டு அந்த போதை ஊசிகள்லாம் ஏத்திக்கிறது, அப்புறம் வந்து இந்த போதை டேப்லெட்ஸ் வாங்கி போடுறது, இப்படிலாம் அந்த போதைக்காக கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே உள்ள போக ஆரம்பிச்சேன். பயங்கரமான ஒரு இது எதுவுமே எனக்கு வீட்டுக்கு தெரியாது, இது எதுவுமே எனக்கு வீட்டுக்கு நான் ஸ்மோக் பண்றது தெரியாது, நான் அந்த மாதிரி டேப்லெட்ஸ் போடுறது தெரியாது, இன்ஜெக்ஷன் போடுறது தெரியாது. இன்ஜெக்ஷன் போடுறதுலாம் வந்து நான் சென்னையில வந்துதான் அந்த மாதிரி எல்லாம் நான் ஒரு பாவத்துக்குள்ள வந்துட்டேன். சென்னையில வந்து கிட்டத்தட்ட அந்த இருக்கக்கூடிய அந்த ஐ திங்க் வண்ணாரப்பேட்டை பழைய வண்ணாரப்பேட்டை அந்த ஏரியால வந்து பாம்பே ஹோட்டல் சொல்லிட்டு இங்கே ஒன்று இருந்தது. அந்த ஹோட்டல்ல ஏரியால ராமானுஜம் ஸ்ட்ரீட்ல கிட்டத்தட்ட ஒரு ஒரு மூணு நாலு வருஷம் இருந்தேன். அங்க இருக்கக்கூடிய போதெல்லாம் அவ்வளவு சும்மா இருக்க நண்பர்கள் அங்கிருந்து ஊர்ல இருந்து வீட்டுக்கு தெரியாம ஓடி வந்து அவங்க காணான்னு தேடிட்டு இருக்கிறாங்க வீட்டுல. நான் இங்க எஸ்டப்பாய் வந்து இங்க வந்து இருந்தேன். அங்க ஏதாவது ஊர்ல ஏதாவது சேட்டை பண்ணிட்டேன்னா அடுத்த நிமிஷம் நான் இங்க இருக்க மாட்டேன், ஊரை விட்டு உடனே கிளம்பிடுவேன். எங்கேயாவது போயிரு, நான் இங்க இருக்கேனே தெரியாது. எனக்கு எங்க அம்மா சில நேரத்துல அவங்க சொல்லக்கூடிய பேரை பாத்தீங்கன்னா என்னை ஓடுகாலின்னு சொல்லுவாங்க. உனக்கு காலில் சக்கரம் தான்டா போட்டிருக்கு, மற்ற பிள்ளைங்கலாம் எப்படி இருக்கு, உன்னை மட்டும் இப்படி உங்க அப்பா வந்து செல்லமா வச்சு இது பண்ணி அந்த மாதிரி விட்டாங்க. ஆனா எங்க அப்பா கண்டிக்க தான் செஞ்சுருக்கிறாங்க. ஆனா எங்க பிரதர்ஸ கண்டிச்ச அளவுக்கு என்னைய கண்டிக்கல. எனக்கு காரணம் என்னன்னு சொன்னா என் மேல உள்ள அன்பு, கடைசி பையன் அப்படின்றதுனால என் மேல உள்ள பாசமும் அதை வந்து நான் அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டேன். அதுதான் அப்படித்தான் சொல்லணும், அட்வான்டேஜா இருக்கு. எங்க அப்பா காட்டின அந்த அன்பு வந்து நான் அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டேன். ஆனா எங்க சகோதரர்களும் அடி வந்த அளவுக்கு நான் வாங்கல. அப்படியே வந்து இங்க வந்துருது, இங்க வந்து அதிகமானது தியேட்டருக்கு போவோம். இங்க இருக்கக்கூடிய அந்த மகாராணி தியேட்டர், அகஸ்தியா தியேட்டர் எல்லாம் பல தியேட்டர்களுக்கெல்லாம் போய் சினிமா பார்க்கும்போது அங்கே எவனாவது ஏதாவது ஒருத்தன் ஒரு மாதிரி என்னை அப்படியே பார்த்துட்டே இருந்தான்னா உடனே நீயா என்னை பாக்குறேன்னு சொல்லிட்டு பம்பு வச்சு அடிப்பேன், சண்டை கூட. நம்ம வெளியூருக்கு வந்திருக்கிறமே இங்க யார் இருக்கிறாங்க எவர் இருக்கிறாங்க எல்லாம் பார்க்க மாட்டேன், டக்குன்னு எனக்கு கைதான் உடனே. அந்த மாதிரி இருக்கும்போது இங்க வந்து சென்னைக்கு வந்துதான் அந்த இந்த இன்ஜெக்ஷன் எல்லாம் போடுறதுக்கு அந்த மாதிரி நண்பர்களோட இது பண்ணி இன்ஜெக்ஷன்லாம் போட்டு விட்டுருக்காங்க. எனக்கு அதை டேக்கு வச்சு அப்படி கட்டிடுவாங்க, நல்ல கயரை இழுத்து வச்சு கட்டிட்டு அந்த இன்ஜெக்ஷன் போடுவாங்க. போட்டு கோயிலத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே அதை போதை அப்படியே ஒரு மாதிரி ஆயிடும், அந்த மாதிரி ஆயிருக்கு. அப்புறம் கெஞ்சா அந்த என்ன வெறும் சீக்கிரத்தா குடிக்கிற, இதை உள்ள வச்சு குடிச்சுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு வந்து பாவத்தை வந்து வாலிப பிள்ளைகளுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு இன்னைக்கு நிறைய எல்லாமே பாவம் வந்து ஃப்ரீயா கிடைக்குது, மலிவு விலையில கிடைக்குது. எப்படி நம்ம வந்து ரட்சிப்பு மலிவு விலையில அப்படின்னு சொல்றோம், பைபிள் வர்றவங்களுக்கு நம்ம பைபிள் இலவசமா கொடுக்குறோம், சுவிசேஷத்தை சத்தியத்தை இலவசமா கொடுக்குறோம். அப்ப வந்து வசனமே அதான் சொல்லுது, சத்தியத்தை வாங்குறதை விற்காதுன்னு சொல்லி நம்ம இலவசமா தான் சத்தியத்தை கொடுக்குறோம், ஆண்டவர் கொடுக்குற ரட்சிக்கும் இலவசமா. ஆனா அதே போல பிசாசும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒண்ணும் இல்லை, ஒருத்தன் பசியா இருக்கிறேன் எனக்கு சாப்பாடு கொடு சாப்பாடு வாங்கித்தான்னு சொன்னா யாரும் வாங்கி தர மாட்டாங்க. அதே நேரத்துல எனக்கு ஒரு சிகரெட் வேணும், எனக்கு ஒரு பாக்கு வேணும், எனக்கு ஒரு புயல வேணும், எனக்கு வந்து ஒரு ஒரு அந்த மதுபானம் வேணும், இல்ல சினிமா தேட்டருக்கு போகணும் அப்படின்னா அது எல்லாத்துக்குமே செய்யறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க, பிசாசு ஏற்படுத்தி வச்சிருக்கிறான். அது வந்து இன்னைக்கு வாலிப உலகம் கெட்டு போறதுக்கு மிக முக்கியமான ஒரு காரியமா நான் பாக்குறேன். அது உண்மை, அது அது என் வாழ்க்கையில கிடைச்சது. ஏன்னா எனக்கு வளர்ந்த நான் ஊர் விட்டு ஊர் வந்திருக்கேன், எனக்கு வேலை கிடையாது. ஆனா மூணு வேலை எனக்கு நல்ல சாப்பாடு போட்டுருவாங்க எங்க ஃப்ரெண்ட்ஸுங்க, அவங்க ரூம்ல தங்கிப்பேன், மூணு நேரம் நல்ல சாப்பாடு கிடைச்சிரும், அது மாத்திரமல்ல சிகரெட்டு கிடைச்சிரும், அதோட கூட அவங்க அந்த கஞ்சா வச்சு அடிக்கும் போது அதையும் நம்ம கொடுத்துருவாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சரக்கு அடிப்பாங்க, அப்போ அந்த நேரத்துல சரக்கு கிடைச்சிரும், பிராந்தி இதெல்லாம் வந்து என்னென்ன இருக்கு அதெல்லாம் கொடுத்துருவாங்க. இப்படி அப்புறம் தியேட்டருக்கு போகும்போது சினிமாக்கு போகும்போது சினிமா கூட்டிட்டு வருவாங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா 10 பைசா ஏன் செலவு இல்லை, என்னுடைய பணம் இல்லாம எல்லாமே வந்து ஃப்ரீயாவே கிடைச்சிடும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில பாவம் வந்து ரொம்ப உச்சக்கட்டமாயிடுச்சு. ஏன்னா ஊர்ல இருக்கும்போது ஒரு சில பாவங்களை மட்டும்தான் நான் செய்வேன். சொன்னா என்னுடைய சகோதரர் என் குடும்பம் பெரிய குடும்பம், என்னுடைய ஊர் என்னுடைய இனஜன பந்துக்களும் சரி உற்றார் உறவுகளும் சரி ரொம்ப நிறையா. ஏன்னா எங்க ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட
ஏலூர் கிராமத்துல வந்து எங்களுடைய சொந்த பந்தங்கள் அதிகம். அதனால எங்க போனாலும் இன்னாருடைய பையன் தெரியும், இன்னாருடைய தம்பின்னு தெரியும். அதனால ரொம்ப உச்சக்கட்ட பாவத்தை எல்லாம் எங்க ஊர்ல இருக்கும்போது நான் செய்ய முடியாது. இந்த சினிமாவுக்கு போறது அங்க எங்க போறது, எங்கனையாவது மறைஞ்சு அதை எங்கேயாவது ஒரு இந்த மரங்களுக்குள்ள செடிகளுக்குள்ள போய் ஒளிஞ்சிருந்து அந்த மாதிரி ஸ்மோக் பண்றது, அந்த மாதிரி ஒரு ரகசியமா தான் அங்கே இருக்கும்போது இருந்தே தவிர. ஆனா அங்க வெளியூருக்கு வந்ததுக்கு அப்புறம், சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப ஒஸ்ட் ஆயிட்டேன். ஏன்னா பப்ளிக் அதை நமக்கு கேட்க வைக்க யாருமே இல்லை, நம்மளை பார்க்கறதுக்க யாருமே இல்லை, நம்மளை விசாரிக்க யாரும் இல்லை, யாரு கேட்க போறாங்க இந்த ஊர்ல யாரு இருக்காங்க அப்படின்னு. அப்படி இருந்தும் என்னுடைய மூத்த சகோதரர் வந்து திருவொற்றியில இருக்காங்க, திருவொற்றியில தான் இருந்து அவங்க வந்து டீச்சரா இருக்காங்க, வெள்ளை ஸ்கூல்ல வந்து டீச்சரா இருந்தாங்க டைம்ல. ஆனா எங்க அண்ணனுக்கு, எங்க அண்ணன் வீட்டுக்குலாம் நான் போக மாட்டேன், நண்பர்களோட இருந்து இங்கேயே படுத்துட்டு இங்கே எப்படி ஊதாரித்தனமா இருக்கு புறத்தாத்தனமா மனுஷனா போயிட்டு. இவ்வளோ தீய பழக்கங்கள்ல தங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் எப்படி வந்தது பாஸ்டர்? மாற்றம் அப்படின்னு சொன்னா மேரேஜுக்கு அப்புறம் தான் என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் இருக்கு. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்கு பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல எப்படி நாங்க சிஸ்டர் முதல்ல என்னுடைய வீட்டினுடைய பேக்ரவுண்டு நான் கொஞ்சம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண விரும்புறேன்னு சொன்னா, எங்களுடைய குடும்பத்துல எங்க அப்பா எங்க அம்மா என்னுடைய பிரதர்ஸ் எல்லாருமே அவங்க இருப்பாங்க, எல்லாருமே இருந்தாங்க. ஆனா எங்க என்னுடைய தகப்பனார் வந்து கர்த்தர் மேல ரொம்ப பக்தி வைராக்கியமா இருந்தார். அப்ப ராமேஸ்வரம் தீவுல எங்க அப்பா வந்து எங்களுடைய ஊர் வந்து ராமேஸ்வரம்னு சொன்னேன், அது கடல் கடந்து தான் போகணும், மற்றபடி அதுக்கு போறதுக்கான வழி இல்லை, அது கடல் கடந்து தாண்டி அதாவது ட்ரெயின்ல போனாலும் பஸ்ல போனாலும் அப்படித்தான் மணிக்கு உள்ள நிலங்கள். அப்போ வந்து பாத்தீங்கன்னா நல்லா சிறுவனா இருக்கும்போது ட்ரெயின் மட்டும்தான், பஸ் ஃபால் அப்ப கட்டல, நான் சின்னவனா இருக்கும்போது தான் கட்டப்பட்டிருந்துச்சு. எனக்கு ஒரு 9 வயசு 8 வயசுலதான் வந்து அந்த பாலம் கட்ட ஆரம்பிச்சாங்க, அந்த பஸ் பாலம் இப்ப இருக்கக்கூடிய பேருந்து போகுது, அந்த பாலம் கட்ட ஆரம்பிச்சாங்க. இது போட சூழ்நிலை அந்த குடும்பத்துல இருந்துச்சும் போது பாத்தீங்கன்னா என்னுடைய சகோதரி, எனக்கு ஒரே ஒரு அக்கா தான் இருந்தாங்க, ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை. எங்க அக்கா வந்து பாத்தீங்கன்னா எங்க சித்தி ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எங்க அக்கா வந்து சின்ன பிள்ளை ஒரே ஒரு பொம்பளை பிள்ளைனால எங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, நிறைய பூ வாங்கி வைப்பாங்க, தலை நிறைய பூ வாங்கி வைப்பாங்க, அது மல்லி பூனாலும் சரி பிச்சி பூனாலும் சரி எடுத்துனாலும் சரி தான் நிறைய பூ வாங்கி என்னுடைய அக்காவுடைய தலையில வச்சு எங்க அம்மா வந்து அழகு இருப்பாங்க என் மகன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாசமா இருப்பாங்க, இதாக இருப்பாங்க. அப்போ வந்து ஒரு தடவை எங்க சித்தி வந்து எங்க அம்மா எங்க அக்கா வந்து எங்க சித்தி வீட்டுக்கு போயிருக்கும்போது, என்னடி நீ ஒரு பூக்கா ஒரு பூக்கூடையவே தலையில வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது, இந்த பூலாம் வாடி போயிடும், உனக்கு வாடாத ஒரு பூ இருக்கு, அந்த பூ நான் வாங்கி தரேன், அந்த பூ ஒரு நாள் வாடாது, என் கூட வந்தீங்கன்னா உனக்கு அந்த பூ வாங்கி தரேன். அப்படியா சித்தி, அது என்ன சித்தி வாடாத பூ அப்படின்னு அந்த மாதிரி கேட்கும்போது, நீ வா அந்த பூ வந்து ஒரு இடத்துல மட்டும்தான் கிடைக்கும், நீ வந்தீங்கன்னா வாங்கி அப்படி சொல்லிட்டு எங்க சித்தி கூட்டி போனாங்க. அவங்க ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டு அவங்க கிருபாசனம் கிறிஸ்டின் சபைன்னு சொல்லிட்டு அந்த சபையில வந்து அவங்க பிலீவரா இருந்தாங்க. அவங்க கூட்டிட்டு போய் எங்க அக்காவை சபைக்கு கூட்டிட்டு போனாங்க. சபை கூட்டிட்டு உட்கார வச்சு எங்க அக்கா முதல் நாள் ஃபர்ஸ்ட் முதல் நாள் போன அந்த விசுவாசினால அவங்களுக்கு ஒன்றும் தெரியல, என்ன சித்தி பூ கூட்டம்லாம் முடிச்சு வரும்போது பூ வாங்கி தரேன்னு சொன்னீங்களே, எனக்கு வந்து வாங்கி தரலையே, நீ தொடர்ந்து வந்தா தான் அந்த பூ உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து கூட்டிட்டு போக ஆரம்பிச்சாங்க. எங்க அக்கா ஃபர்ஸ்ட் ஒரு பேதையா அதுக்கு தெரியல என்ன பூ அப்படின்றது, அப்படியே போய்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலத்துல அறியாமலே ஆண்டவரை அவங்க ஏற்றுக்கொண்டாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பூ ரட்சிப்பு அப்படின்றத அவங்க அறிந்துகிட்டாங்க, எங்க அக்கா சொல்லுவாங்க. அப்படி சொல்லிதான் எங்க சித்தியார சொல்லியிருக்கிறாங்க, என்கிட்ட இந்த மாதிரி உங்க அக்கா பூவுக்காக வந்தவதான் கடைசியில் ஆண்டவரை வந்து ரட்சிப்பு கொடுத்தாருன்னு சொல்லிட்டு. அப்ப எங்க அக்கா வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை, செல்லம்மா வளர்ந்த பிள்ளை. அங்கே போயிட்டு பாத்தீங்கன்னா அப்படியே இருக்கிறத எங்க அப்பா, எங்க அக்கா 9th படிக்கும் போதே ஜுவல்ஸ் மேல ஒரு வெறுப்பு வந்துருச்சு. அங்க குருபாசனத்துல யாருமே ஜுவல்ஸ் போட மாட்டாங்க, வித்தவுட் ஜுவல்ஸ் தான், நகையெல்லாம் யாரும் போட மாட்டாங்க. அப்படிப்பட்ட நேரத்துல வந்து எங்க அக்கா வந்து அந்த ஜோஸ் மேல ஒரு வெறுப்பு வந்து அந்த நகையெல்லாம் கழட்டிட்டாங்க, நகையெல்லாம் கழட்டிட்டாங்க, அவ்வளவு பூ வைக்கிறவங்க எல்லாத்தையும் கழட்டி இது பண்ணிட்டாங்க. அதனால என்னுடைய சகோதரர்கள் வந்து அதை வந்து ஒரு அவமானமா நினைச்சாங்க, இந்த மாதிரி அது அப்ப அந்த நேரத்துல அப்படித்தான் பார்க்கப்பட்டது, அவமானமா அவமான சின்னமா, நகையெல்லாம் கழட்டிட்டா மொட்டை மூலியமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவமான சின்னமா பார்த்த நாட்கள். பயங்கரமா எங்க அக்கா அடிப்பாங்க, நானே எங்க அக்கா வந்து சொல்லுவாங்க எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட நன்றி சொல்லி உங்க அக்கா போறாங்க, இது எங்க அக்காவே இல்லைன்னு சொல்லியிருக்கேன், ஏன்னா அந்த ஜுவல்ஸ் போட்டு என்னடா அவங்க அக்கா அலையில் அது போகுதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்லும் போது எங்க அக்காவே கிடையாது அப்படின்னா நான் மறுதளிச்சுக்கிறேன், அந்த மாதிரிலாம் இது பண்ணி அப்படிலாம் எங்க அக்கா வந்து அதிகமா எங்களுக்காக ஜெபிப்பாங்க. எங்களுக்காக எங்க அப்பாவும் எங்க அம்மா எங்க அக்காவும் எங்க அம்மாவும் ஜெபிச்சிருக்காங்க. ஆனா அதிகமா ஜெபிச்சது அப்படின்னு சொன்னா எங்க அப்பாவும் எங்க அக்காவும் ரொம்ப அதிகமா என்னுடைய ரட்சிப்புக்காக ஜெபிச்சதுல அவங்க பங்கு, முக்கிய பங்கு. அதான் எங்க வாழ்க்கையுடைய ஒரு டேனிங்க்கு அவங்க ரொம்ப முக்கியமான ஒரு பாத்திரம். அப்ப என்னுடைய இதுல வந்து நான் எப்படி இயேசுவை அறிந்தேன் அப்படின்னு சொல்லும்போது,
மேரேஜுக்கு அப்புறம் தான் நான் வந்து பேசுவேன். அது வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில பயங்கரமான ஒரு உச்சகட்டமான பாவத்துலதான் இருந்துச்சுங்க. ரெண்டாவது என்னன்னா எங்க அந்த மாதிரி எங்க அக்காவை தேடி பாஸ்டர்ஸ் எல்லாம் வருவாங்க, அந்த கிருபாசனத்துடைய பாஸ்டர்ஸ் எல்லாம் வருவாங்க. எங்க வீட்டுல வந்து ஜெபம் நடக்கும், அந்த மாதிரி நான் வீட்டுல இருப்பேன். பாஸ்டர் வர்றாங்கன்னு தெரிஞ்சா பின்னாடி ஏறி குச்சி ஓடிவேன். பாஸ்டர் வர்றாங்கன்ற செய்தி கேட்டோன்னு ஏறி குச்சி ஓடிவேன். ஒருவேளை அவங்க வீட்டுக்குள்ள இருக்கும்போது நான் வந்தேன்னா எட்டி பார்ப்பேன், பாஸ்டர் இருக்கிறாங்க அப்படின்னா வீட்டுக்கு வரமாட்டேன். அவங்கள பார்த்தாவே எனக்கு ஒரு என்ன சொல்லுன்னா ஒரு 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 எனக்கு டெரரா தெரியும். அவங்கள பார்க்கும்போது இவங்கெல்லாம் ஏன் வர்றாங்க, டெரர்னு சொல்ல முடியாது, ஒரு அசிங்கமா தெரியும். இவங்க எதுக்கு வர்றாங்க நம்ம வீட்டுக்கு, அந்த மாதிரி பிசாசு என்னை கட்டிட்டு இருந்தனால நான் அப்படியே ஒதுங்கி ஒதுங்கி, அதாவது சுவிசேஷத்துக்கு நான் இடம் கொடுக்கல. அந்த மாதிரி என்னை அப்படியே கொஞ்சமா நான் தனிமைப்படுத்திட்டு அப்படியே ஓடிக்கிட்டே இருந்த வாழ்க்கையில அப்படியே ஓடிச்சுனேன். வாழ்க்கையில நம்ம உங்க அச்சுப்பின் அனுபவத்துக்கு போறதுக்கு முன்பாக உங்களுடைய வாழ்க்கையில மரண கண்ணிகளை நீங்க சந்திச்சிருக்கீங்கல்ல பாஸ்டர். மரண கருவாயில இருந்து கர்த்தர் அதிசயமா உங்களை வெளியில கொண்டு வந்தாங்க, அந்த அனுபவத்தை எங்க கூட கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன். நிச்சயமா, என்னுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து கடல்ல வந்து எதிர்பாராத விதமாக ஒரு மரண கண்ணியை நான் வந்து சந்திச்சேன், மரணத்தை சந்திச்சேன். அது எதிர்பாராம நடந்தது, என்னுடைய வாழ்க்கை நடந்த ஒரு இன்சிடென்ட். அது ஒரு 19-20 வயது இருக்கு எனக்கு, நல்ல ஒரு வாலிப வயது. அப்படிப்பட்ட நேரத்துல என்ன பண்ணோம்னா நண்பர்களோட சேர்ந்து, நண்பர்கள் வந்து இந்த பிசினஸ் எல்லாம் பண்ணுவாங்க, அதான் எங்க எங்களுடைய கடற்கரை ஏரியானால இங்க கூட இந்த மீன், ஃபிஷ், இந்த லாப்ஸ்டரு, இந்த ஃப்ரான், இந்த கிராப் இதெல்லாம் வாங்கி செல்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க கூட சேர்ந்து போய் அவங்க கூட இருக்க அவங்க எனக்கு ஏதாவது இது பண்ணுவாங்க. ஜாலியா பொழுதுபோக்கு பயனா தான் நான் இருந்தேன், பொழுதுபோகும் நமக்கு எங்கேயாவது சுத்தமா ஏதாவது ஜாலியா இருக்கணும் அப்படி. அந்த மாதிரி போன இடத்துல அப்ப எல்லாரும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கடல்ல குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் நீச்சல் தெரிஞ்சவங்க, மேக்சிமம் நீச்சல் தெரிஞ்சவங்க. அதுல நான் ஒரு நாள் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு நீச்சல் எல்லாம் தெரியாது, அது கடற்கரை ஏரியால பிறந்து நீச்சல் தெரியாது, அது நானா தான் இருப்பேன். அந்த மாதிரி இருந்த ஒரு காலத்துல கடல்ல குளிச்சுட்டு இருக்கும்போது ஒரு அதிகபட்சம் ஒரு ஒரு தோல் அளவுக்கான தண்ணிக்குள்ள வரைக்கும் நான் போவேன், போய் கழுத்து வெளியில இருக்கும், அது வரைக்கும் நடந்தே போவேன். நடந்து போயிட்டு அங்க இருந்து திரும்ப கரையில என்னமோ நீஞ்சுறது மாதிரி ஒரு பாவலா பண்ணிட்டு அப்படியே வருது. இப்படியேதான் இருப்பேன், பாக்குறவங்க நீஞ்சுற மாதிரி தெரியும், நீச்சல் தெரியாது. அப்ப என்னுடைய இன்னொரு நண்பர், அவர் வந்து ஒரு மீனவர், அவர் என்ன பண்றாருன்னா யதார்த்தமா அவரு கடல்ல நீச்சு போயிட்டு இருக்காரு. அவர் கேட்கிறாரு, பங்காளி வாரிங்களா போட்டிங் போவோம் அப்படின்னு கேட்கிறாரு. அவர் நான் சொல்றேன், அப்ப நீங்க அந்த நாங்க அவர் கூப்பிடுற போட்டு வந்து ரொம்ப தொலைவுல கிடக்கு. அப்போ அவர் சொல்றாரு, வாங்க போவோம் போட்டிங் போப்ப. நான் சொல்றேன், இங்க எப்படி நான் வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க ஒண்ணு இல்லை என் தோலை பிடிச்சிடுங்க, நான் உங்களை கூட்டி போறேன். சரி, நான் ஒரு தோலை பின்னாடி நான் பிடிச்சிக்கிட்டு போறேன். அவர் நீச்சி ஸ்விங் பண்ணி போறாரு. போயிட்டு அந்த படகு வந்தோடனே இந்த படகுல இருந்து ஒரு கயிறு தொங்குது கீழே, அந்த போட்ல இருந்து ஒரு கயிறு தொங்குது. அவர் சொன்னாரு, இந்த கயிறை நீங்க பிடிச்சிக்கிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் டக்குன்னு என் கையை எடுத்து விட்டார். அவர் எடுத்து நான் கயிறை பிடிக்கிற நேரத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு அலை வந்து அப்படியே வந்து பாருங்க, அந்த அந்த படகை வந்து தூக்கிடுச்சு மேல. நான் தண்ணிக்குள்ள இருக்கிறேன், அந்த படகு மேல போனோன்னு அந்த கயிறு எனக்கு எட்டல. அப்ப தண்ணி அப்படி மேல தூக்கிட்டு இருந்த அலை அப்படி போகுது, நான் கீழே போயிட்டேன், படகு மேல போயிடுச்சு, கயிறு எட்டப்புள்ள அப்படியே அந்த அலை என்னை அப்படியே அடிச்சு கொண்டு போயிடுச்சு. கொண்டு போனா நான் பயந்துட்டேன் ரொம்ப. ஆஹா, நமக்கு நீச்சல் தெரியாதே, சரியான ஆழத்துல வந்துட்டேன்னு ஒரு பயத்துல பயங்கரமா பதறி கை காலெல்லாம் உதறி ரொம்ப இது பண்ணோன்னு அவரு ஐயோ போயிட்டு யாரையா நீச்சல் தெரியலன்னு சொன்னாருன்னு சொல்லிட்டு அவர் ஓடி வந்து என்னை காப்பாத்த வர்றாரு. நான் அந்த பயத்துல பதஸ்தத்துல அவரை ஓகே அப்படி ரொம்ப அணைச்சு பிடிக்கவும் அவரால் ஒன்றும் பண்ண முடியல. அவர் கை கால எல்லாத்தையும் பிடிச்சா அவரும் பிடிச்சிருந்தில, அவர் தண்ணியில முங்குறாரு. இப்படி பெரிய போராட்டம் ஆச்சு. நிறைய பேர் அங்கே அங்கே இருந்த மீனவர்கள்லாம் ஓடி என்னை காப்பாத்த வர்றாரு. நான் அந்த பயத்துல எல்லாரையும் போட்டு அமைக்கி இது பண்ணோன்னு அவங்க யாருமே என்னை காப்பாத்துறதுக்கு முன் வரல, ரொம்ப பயந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்க கடலோர காவல் படையின் சொல்லிட்டு இங்கே காவல்துறை அந்த செக் போஸ்ட் ஒன்று இருக்கு, அவங்க உடனே வந்து அங்க இருக்கக்கூடிய நம்முடைய விமானப்படைக்கு விமானப்படையினுடைய ஒரு தளம் வந்து அங்க இருக்கு உச்சப்புளிமன பகுதியில் ராம்நாத் ஸ்ட்ரீட்ல, அவங்களுக்கு உடனே சொல்லி வாக்கி டாக்கில சொல்லி அவங்க ஹெலிகாப்டர் எடுத்துருவாங்க. வந்து வர்றதுக்கு இடையிலேயே எனக்கு என்ன சம்பவம் நடந்ததுன்னா, நான் கடந்து தண்ணியில அடிச்சு கை காலம் ரொம்ப ஓஞ்சு போய் அப்படியே அவ்வளவுதான் நம்ம கடை முடிஞ்சு, நம்ம கதை இனிமே மறிக்க வேண்டியதான்னு சொல்லிட்டு தண்ணி வேற நிறைய குடிச்சிட்டேன், குடிச்சு வயிறுலாம் பெருசாயிடுச்சு, அவ்வளவுதான்னு சொல்லி தண்ணிக்கு கீழே அடியில போயிட்டேன். போயிட்டு அப்பதான் நான் திங்க் பண்றேன், உள்ள போய் மறிக்கும் தருவாய் அந்த மரண போராட்டம்ன்றது அப்படியே கண்ணுக்குள்ள அப்படியே வெளியில தள்ளுது, ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டேன். மூச்சு தண்ணியை குடிச்சுட்டே இருக்கிறேன், அப்படியே உயிர் இருக்கேன். நான் அப்ப அந்த குடிச்சுக்கிட்டே தான் சிந்திக்கிறேன், அவ்வளவுதான் நம்ம கதை முடிய போகுது, நம்ம சாக போறோம், நம்ம உடம்பு பாடி எங்க போய் ஒதுங்க போதோ தெரியல, எந்த ஊர்ல போக போறோம், நம்ம அப்பா பார்க்க முடியல, அம்மா பார்க்க முடியல, அவ்வளவுதான் நம்ம லைஃப் முடிஞ்சு, இப்படிலாம் திங்க் பண்ணிட்டு அப்படியே நினைச்சுக்கிட்டே இருக்கும் போதுதான் என் உயிரிழப்புக்குள்ள நினைக்கிறேன். ஆனா என் அப்பா நிறைய ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்லுவாரு, ஆண்டவர் நிறைய காப்பாத்துவாரு, இது பண்ணுவாரு, இப்படிலாம் சொல்லுவாரு, நிறைய அற்புதங்களை செய்யாரு, எனக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா
அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளதான், அது ஒரு ஜபம்னு சொல்ல முடியாது, மனசுக்குள்ள நினைக்கிறேன் என்னை காப்பாத்த மாட்டீங்களா ஆண்டவரே அப்படின்னு தான் நினைக்கிறேன். நினைக்கும் போது பார்த்தா எனக்கு எதிரில ஒரு கருப்பா ஒரு உருவம் தண்ணிக்குள்ள வருது. அது நல்லா ஒரு 12 மணி இருக்கும். மேல வந்து சன்லைட்னால நல்ல அந்த வெளிச்சம் தெரியுது கிளார் அந்த தண்ணிக்கு மேல. கீழே சுத்தி பார்த்தீங்கன்னா ஒரே இருட்டா இருக்கு. நான் ஒரு பாறை மேல நிக்கிறேன், தண்ணிக்குள்ள போய் எனக்கு மேல ஒரு 10 அடி தண்ணி மேல இருக்கு. நான் ஒரு பாறைக்கு நிக்கிறேன். அப்ப நினைச்ச செக்க இது இது அவ்வளவு நான் வந்து ஸ்டோரியா சொல்றேன், ஆனா சில செகண்ட்ஸ்ல நடந்த விஷயங்கள். அதை நினைச்ச உடனே எனக்கு முன்னாடி பத்தி தான் கருப்பா ஏதோ நீஞ்சி வர மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் நான் ஏதோ ஒரு மீன் தான், பெரிய ஒரு மீன் வருது அப்படின்னு நினைச்சேன். கடைசியில பார்த்தா என் தலைமுடியை பிடிச்சு மேல தூக்குனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது ஒரு சின்ன பையன். மிஞ்சி போனா அந்த பையன் ஒரு 12 வயசு பையன், ஒரு மீனவ பையன், மீனவ மீன் பிடிக்கக்கூடிய மீனவ குடும்பத்தை சேர்ந்த ஒரு பையன் தான். அந்த பையனை நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன், அந்த ஃபேஷன் இருந்துச்சு. ஆனா அவனை அதுக்கப்புறம் ஒரு ரொம்ப நாள் கழிச்சு அவனை மீட் பண்ணி சந்திச்சு கேட்கும்போது, தம்பி நீ தான் என்னை காப்பாத்தினேன் தள்ளியில இருந்து, எப்படி அவன் தீட்டு வந்த, எப்படி அவனுக்கு தெரிஞ்சதுன்னு சொல்லி கேட்கும்போது அவன் என்னை ஆச்சரியமா பாக்குறான், நான் இன்னைக்கு உங்களை காப்பாத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் கட்டுரை உண்மையிலேயே இன்னைக்கு நான் சாக்கூடாது, எனக்கு ரொம்ப ஃபீலா இருக்கும். ஆனா அப்ப அந்த எனக்கு உணர்வு இல்லை, உணர்வு இல்லாதவங்க தானே இருந்தேன், அதனால எனக்கு அந்த உணர்வு இல்லை. அது முதல் சம்பவம் என்னுடைய வாழ்க்கையில. அதுக்கப்புறம் அந்த மாவுக்குரிய உச்சகட்டம் இல்ல எனக்கு இப்ப அதை உணர்றேன். ஆனா இப்ப ஆண்டோடைய அன்பை இப்ப நினைக்கிறேன். ஆனா அப்ப அந்த உணர்வே எனக்கு வரல, யாரோ ஒருத்தவங்க காப்பாத்தினாங்க அப்படிதான் போயிடுச்சு. அப்ப நினைச்சமே நம்ம நினைச்ச நேரத்துல வந்தாங்களே காப்பாத்தினாங்களே அந்த திங்கே இல்ல, சுத்தமா டோட்டலா இல்லாம போயிடுச்சு. அதனால அந்த இது போயிடுச்சு. வயதுல குறுக்கு விட்டார் தூரம் போயினும் கண்டு கொண்டாரு மாதிரி உங்களுடைய ஜீவனை கூட்டி கொடுத்ததுக்காக கருத்திருக்க ஸ்தோத்திரம். சோ திருமணத்துக்கு அப்புறம் இந்த ரட்சிப்பு அப்படின்றது எப்படி வந்தது பாஸ்டர்? திருமணத்துக்கு அப்புறம் ரட்சிப்புன்றது பாத்தீங்கன்னா, அதான் நான் ஒரு முரட்டாட்டமும் ஆளா இருந்தேன். என்னுடைய திருமண லைஃப் பாத்தீங்கன்னா அதுலயே ஒரு பெரிய ஒரு சேஞ்சஸ் தான். எப்படின்னு சொன்னா என்னுடைய திருமணத்துல வந்து பாத்தீங்கன்னா திருமணம் நடந்தது, ஆனா என்னுடைய தாய் தகப்பன் யாரும் இல்லாம அந்த திருமணம் என்னுடைய வாழ்க்கை நடந்தது. நானே விரும்பி மேரேஜ் பண்ணிட்டு சோழிங்கநல்லூர் பகுதியில தான் நாங்கள் வந்து இருந்தோம். அப்ப ரட்சிக்கப்படலை, சோழிங்கநல்லூர் பகுதியில் இருந்தோம். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வாழ்க்கைய ஆரம்பிச்சோம். வாழ்ந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கேயும் வந்து எனக்கு துன்மார்க்கமான நண்பர்கள் தான். சோழிங்கநல்லூர் ஒரு பகுதியிலே வந்து துன்மார்க்கமான நண்பர்கள் நிறைய பேர் கிடைச்சிட்டாங்க. அவங்க கூட சேர்ந்து குடிக்கிறது, இது பண்றது, சிகரெட் குடிக்கிறது, தண்ணி எடுக்கிறது, இந்த மாதிரி அடிச்சுட்டு போயிட்டு வீட்டில் போயிட்டு ஒய்ஃபை வந்து பயங்கரமா அனுப்பேன். உன்னைய வந்து இல்லைன்னா நீ மட்டும் இல்லைன்னா நான் இப்போ எங்கள் வீட்டுக்கு போயிடுவேன், உன்னால தான் நான் அப்படி கிடக்கேன் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா என் மனைவி போட்டு அடிப்பேன். குடிச்சிட்டு வந்து அடிப்பேன், இது பண்ணுவேன். அடிச்சேன்னா சாதாரணமா அடிக்க மாட்டேன் அவங்களுக்கு. நான் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல நான் கொஞ்சம் உடம்பா இருப்பேன், நல்லா உடம்பு ரொம்ப குண்டா இருப்பேன். அதனால என் உடம்பை கண்ட்ரோல் குறைக்கணும் அப்படின்றதுக்காக என்னுடைய அண்ணன் என்ன பண்ணாங்கன்னா கொண்டு போயிட்டு எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவங்க ட்ரை பண்ணாங்க. அதில் நான் அவங்களுக்கு நான் கோஆப்ரேட் பண்ணதுனால ஒரு கராத்தே டீம்ல கொண்டே சேர்த்து விட்டாங்க. கராத்தே கிளாஸ்ல அங்கேயே ஒருத்தர் மாஸ்டர்கிட்ட கொண்டு, அவங்க மாஸ்டர் வந்து அண்ணனுக்கு நண்பர், அவர்கிட்ட சொல்லி சேர்த்து விட்டாங்க. அங்கே இருந்ததுனால அவர் கொஞ்சம் அந்த கராத்தை எல்லாம் சொல்லி கொடுத்து இது பண்ணனால அது கொஞ்சம் கத்துக்கிட்டு ஃபுல்ல அந்த அடிதடியிலலாம் அந்த கராத்தை எல்லாம் யூஸ் பண்ணுவேன். அந்த மாதிரி இதுல எல்லாம் அடிப்பேன், அதை பிளாக் பண்ணுவேன், எது எதிர அடிக்கிறவங்க நான் பிளாக் பண்ணுவேன், இந்த மாதிரிலாம் அது இருக்கு. அப்படி இருந்ததுனால இந்த கராத்தே பொசிஷன்ல மனைவி அடிச்சேன்னா வந்து பஞ்சிங் அடிச்சு உதரெல்லாம் தெரிச்சு ரத்தம்லாம் வந்து, ரத்தம் வந்தாதான் விடுவேன், ரத்தம் வந்து அவங்க மயங்கிடுவாங்க சில நேரத்துக்கு, அந்த மாதிரி நேரத்துல தான் விடுவேன். அந்த அளவுக்கு விடுவேன். இது ரொம்ப காலம் தொடர்ந்துட்டு இருந்தது. நாங்கள் இருந்த வாடகை வீடு அங்கே அடிக்கடி தொடரும் சண்டை. அந்த வாடகை அவசரம் எனக்கு பயப்படுது, ஏன்னா அந்த மாதிரி இருப்பேன் நான் பாக்குறதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி. என்னை பார்த்தா எனக்கு ஏண்டா நம்ம வீடு கொடுத்தா எப்படி காலி பண்ண விட்டுறோம்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு இதுல ஒரு பயப்படுற அளவுக்கு நான் ஒரு இதாக மனுஷனா வாழ்ந்துட்டு இருந்தேன். அந்த மாதிரி அடிச்சுட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துல என் மனைவி சொன்னாங்க, இனிமே உங்களோட இருந்து நான் வாழ்றதுக்கு நான் செத்துறேன், ஏன்னா எனக்கு யாருமே இல்லை, என்னை அடிச்சா கூட கேட்க யாரு இல்லை, நீங்க தான் இருக்கிறீங்க, நீங்களே என்னை செத்துறது நான் சாக போறேன்னு சொல்லிட்டு அவங்க சூசைட் பண்றதுக்காக போய் துணி காயப்படுற கொடி எடுத்து வந்து அந்த ஃபேன் கொக்கியில வந்து மாட்டி அவங்க சாகுறதுக்கு போயிட்டாங்க. அந்த பக்கம் நான் அடிச்சதுல உடம்பு அந்த உதடு உடஞ்சு ரத்தம் வேற வந்துச்சுட்டு நான் சாக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, நீ சாக போனீங்கன்னா நீ செத்தினா மறுபடியும் இன்னொரு பிரச்சனை ஆகும், அதனால நானும் உங்களை சொன்ன சாகுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே காயப்பட்டு சூசைட் அட்டன் பண்றது. அந்த மாதிரி சூசைட் அட்டன் பண்றதுக்கு கயிறை தூக்கி கழுத்துல மாட்டிட்டு இருக்கும் போது மாட்டிட்டோம். இன்னும் ஒரு ஒரு சில வினாடிகள் அந்த இடத்துல தாமதிச்சிருந்தாருன்னா ஆண்டவர் நாங்கள் எனக்கு உண்மையிலே ரெண்டு பேருமே அடிக்க விடுவோம். அந்த செகண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கழுத்துல கரெக்டா ரெண்டு பேரும், நான் என்ன சொல்லிட்டேன்னா ரெண்டு பேரும் ஒன்னா மாட்டணும், ஒன்னாவே அந்த ஸ்டூல தள்ளி விட்டு ஒன்னாவே நம்ம வந்து இது பண்ணிடணும், ரெண்டு பேரும் ஒன்னாவே செத்துணும். ஏன்னா நான் செத்து நீ பொழைச்சினா உனக்கும் சிரமம், ஏன்னா உனக்கு யாருமே இல்லை, உனக்கும் சிரமம், அப்ப எனக்கும் சிரமமாயிருன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இது பண்ணிட்டு இப்ப எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். என்னுடைய வீட்டு கதவு
பலமா கட்டுற சவுண்ட், கதவு உடச்சுக்கிட்டு உள்ள வர்றது மாதிரி ஒரு சவுண்டு டம் 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 கட்டுது. நான் நினைச்சிட்டேன் ஒருவேளை நம்ம கயிறு மாட்டினது யாரும் பார்த்துட்டாங்க போல, யாரும் தெரிஞ்சு போச்சு போல, ஹவுஸ் ஓனர் தான் அவன் கட்டுறாரு போலன்னு சொல்லிட்டு வேக வேகமா நாங்கள் கீழே இறங்கி அந்த கயிறு கீரெல்லாம் அவுத்து கிளீவ் பண்ணிட்டு உடனே போயிட்டு கதவு திறந்து பார்க்கலாம். ரெண்டு பேர் முக்கியமாங்க, அது ரெண்டு பேர், ஒருத்தர் லுங்கி கட்டிருந்தாரு, ஒருத்தர் பேண்ட் ஷர்ட் போட்டு கையில இது ஒரு ஒரு பேக் ஒன்று போட்டுட்டு நின்றார். நின்றவொடனே அப்புறம் கதவை திறந்து எட்டி பார்த்து, யார் நீங்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறேன். கேட்டோம்னா அப்ப அவங்க சொன்னாங்க, பக்கத்துல இந்த உங்க அந்த அந்த பக்கத்துல தாமஸ் ஒருத்தர் இருந்தானே அவர் இருந்தாருன்னு. தாமஸ் வந்து அவர் அந்த வீடு அந்த வீடு பக்கத்து வீடு போய் பாருங்க, இல்ல அந்த வீடு பூட்டி இருக்கு, அந்த வீடு பூட்டி எனக்கு என்னங்க தெரியும், போங்க நான் கதை வளர்ச்சிட்டேன். திரும்ப மறுபடியும் அவர் கதவை தட்டுறேன், கதவை தட்டி உங்களுக்கு என்னதாங்க வேணும்னு சொல்லிட்டு. அப்ப கேட்கும்போது சொன்னாரு, நீங்க கிறிஸ்டினா அப்படின்னு கேட்டேன். ஆமா, அதுக்கு என்ன இப்ப அப்படின்னு கேட்டேன். உங்க வீடு உங்களுக்காக ஒரு ஜெபம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அப்ப நீங்க யாரு இருக்கு, நாங்க ஊழியக்காரங்க, அப்பதான் எனக்கு தெரிஞ்சு ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு கதை உடச்சிட்டு என் மனைவிட்டு சொன்னேன், இந்த மாதிரி யாரோ ஊழிக்காரன் தான் ஜோம் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. நான் ஒரு முறை திருமணம் ஆகி எங்கள் வீட்டுக்கு என் மனைவி கூட்டிட்டு வரும்போது என் மனைவி எனக்கே தெரியாம எங்கள் வீட்டுல இருந்து ஒரு பைபிள் எடுத்து அவங்க பேக்ல வச்சு கொண்டு வந்திருந்தாங்க. அது கொண்டு வந்து அவங்க நான் அதை அடிச்சு போட்டு போனாலும் என்ன இருந்தாலும் நான் வெளியில போயிட்டேன்னா அவங்க உட்காந்து பைபிள் படிச்சு ஜோம் பண்ணிருப்பாங்க. அதனால ஆண்டவர் மேலே அவங்களுக்கு ரொம்ப பிரியம். அவங்களுக்கு ரோமன் கத்தோலிக் தான், கத்தோலிக்க சேர்ந்திருந்தான். ரொம்ப ஆண்டவர் மேலே ரொம்ப பக்தியா இருப்பாங்க, அந்த பைபிள் எடுத்து படிப்பாங்க, அந்த விசுவாசம் அவங்களுக்கு இருந்ததுனால அவங்க சரி வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் வீட்டை திறந்து அவங்க உள்ள கூப்பிட்டு என் மனைவி மூஞ்சிலாம் கழுவிட்டு நான் மறைச்சிட்டு கடுப்பட்டு மறைச்சு வந்து உட்காந்தாங்க. அப்புறம் சிச்சுவேஷன் அவங்க வந்து பார்த்தாங்க, நடந்த காரியங்கள் எல்லாத்தையும் ஓரளவுக்கு தெரிஞ்சது அவங்களுக்கு. அவரு கணிச்சிட்டாங்க, கணிச்சிட்டு அப்புறம் என்ன பிரச்சனைன்னு கேட்டாங்க. உங்க வீட்டுல ஏதாவது பிரச்சனை ஒன்றும் இல்லை, அடிக்கடி சண்டை வருது, எடுத்துக்கோங்க சமாதானம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு சொன்னோன்னே அப்புறம் ஜெபம் பண்ணோம். அப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்குள்ள இருந்து கருப்பா ஏதோ ஒரு ஒரு உருவம், அது என்னுடைய அதாவது நம்ம ஆவியில உணர்ந்தோம் அப்படின்னு நம்ம சொல்றோம், ஆனா ப்ராக்டிக்கலாக என்னுடைய நேச்சுரலாவே நான் பார்த்தேன். அப்படியே ஒரு கருப்பா ஏதோ ஓடின மாதிரி இருந்தது, என் வீட்டுல இருந்து அப்படி இருந்தோம் ஓடின போல இருந்தது. உடனே அது அந்த நிமிஷத்துல இருந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு சமாதானம் உண்டாச்சு, ஒரு சந்தோஷம் உண்டாச்சு, சாகணுன்ற எண்ணம் வந்த அந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் டச் எனக்கு ஆண்டவராக தான் முதல்ல. அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, நீங்க சபைக்கு வாங்க, எங்க சர்ச்சுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு சிஎஸ்ஐ சபையா இருந்தது. அந்த ஊழியக்காரர் வந்து பார்த்தீங்கன்னா பெந்தகோஸ்தே ஊழியக்காரு, அவர் பெந்தகோஸ்தே பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு அவர் ஊழியம் இல்லாமல் இருந்தபோது யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அந்த திருச்சபைக்கு வந்து ஒரு சும்மா ஒரு போதகராக அங்கே வந்து பணி செஞ்சுட்டு இருந்தார். ஆனால் பெந்தகோஸ்து கூடப்படி தான் அங்கே ஆராதனை எல்லாமே நடக்கும், அதனால அவர் ரொம்ப காலம் அங்கே இல்லை, சிஎஸ்ஐயில் இல்லை, அவங்க அனுப்பிச்சு விட்டாங்க. ஏன்னா இவர் வந்து பெண்டிகாஸ்து லைனில் கொண்டு போறாரு, பாட்டு ஆராதனை வர்ஷிப்பு அபிஷேகம் அந்த மாதிரி நடத்துறாரு சொல்லிட்டு அவங்கள கொஞ்சம் நல்லா அனுப்பிச்சு விட்டாங்க. அந்த கொஞ்ச காலம் நாங்கள் அங்கே அவரோட கூட அங்கே போய்கிட்டு இருந்தோம், கொஞ்சம் கொஞ்சமா போவோம். ஆனா மறைவா இப்ப வந்து என்னன்னா பகிரங்கமா தப்பு பண்ணிக்கிட்டு இருந்தேன்ல, அந்த மாதிரி பகிரங்கமா குளிச்சுட்டு ரோட் நடுக இது பண்ணிக்கிட்டு வந்தவன் இருந்தவன். இப்ப என்னன்னா நம்ம ஐயா பாத்துருவாரு அப்படின்றதுல ரகசியமா பாவம் வந்து இப்ப ரொம்ப அது என்ன சொல்றது தைரியமா இருந்த பாவம் இப்ப ரகசிய பாவம், எப்படி ஊர்ல இருப்பேன் ரகசியமா அது மாதிரி ரகசியமா எங்கனால ஐயா பாத்துருவாங்க, இல்லைன்னா சபை மக்கள் யாராவது பாத்துருவாங்க. ஆனா சபைக்கு போவேன், சபைக்கு போவேன், ரகசியமா ஸ்மோக் பண்றது, ரகசியமா குடிக்கிறது, இந்த மாதிரி பொண்டாட்டி அடிச்சுட்டு ஐயாட்ட சொல்லிடாதுன்றது. அப்பெல்லாம் அடிக்கிறது இவங்களை கேட்கறதுக்கு யாரும் இல்ல, எங்க மனைவி கொஞ்சம் ஒரு தைரியம் வந்துச்சு, இப்ப நம்ம கேட்கறதுக்கு ஆள் இருக்கிறாங்க, இவர் ஐயாட்ட பயப்படாதுன்னு சொல்லி வந்துச்சு. அந்த மாதிரி கொஞ்ச நாள் போயிட்டு இருந்து அப்புறம் தான் அப்ப என்ன சொன்னா, நீங்க எப்படி கல்யாணம் முடிச்சிட்டீங்கன்னா, இல்ல நாங்களே குட்டி வந்து நானே உட்கார்ந்து நாங்களே வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படி இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் சர்ச்சில் இருந்து எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க, மேரேஜ் பண்ணி வச்சாங்க, எல்லாம் சர்ச்சு எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு மேரேஜ் பண்ணி வச்சாங்க. எல்லாம் அந்த வயசுனால மகள் பிடிச்சி நல்லா சிறப்பா எல்லாமே அவங்களே செலவு பண்ணி எல்லாம் பண்ணி வச்சாங்க. அப்படி எங்களுடைய மேரேஜ் ஆச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஐயா வந்து அந்த சிஎஸ் சர்ச்சில் இருந்தாரு, அப்புறம் அந்த பிரச்சனை வந்து அவர் அனுப்பிச்சிட்டாங்க வெளியில. அவர் வெளியில போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கை பழையபடி ட்ராக் மாறிச்சு. ஐயா போயிட்டாரு, இனி நமக்கு யாரும் இல்லை கேட்கணுன்ற மாதிரி ரொம்ப. ஆனா என் மனைவி வந்து ஐயாவுடைய அட்ரஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க, அது எனக்கு தெரியாது, ரகசியமா வாங்கி வச்சிருக்கிறாங்க. அதில் உங்க ஐயா நீங்க எங்கேயா போறீங்க, உங்க அட்ரஸ் கொடுங்க, அந்த அட்ரஸ் எல்லாம் அப்ப வந்து இந்த மாதிரி செல்போனு அந்த மாதிரிலாம் கிடையாது, அடிப்பட்ட ஒரு காலம். அதனால நம்ம அவங்க அட்ரஸ் மட்டும் வாங்கி வச்சுட்டாங்க. என்னுடைய வாழ்க்கை பழையபடி துன்மார்க்கமா போயிடுச்சு, ரொம்ப ஹையஸ்டா போக ஆரம்பிச்சிச்சு. அதோடைய மனைவி சொன்னாங்க, இனிமே இங்க இருக்கவே கூடாது, ஒரு நிமிஷம் கூட வாங்க நம்ம ஐயாட்ட போவோம், ஐயா போய் பார்த்துட்டு வருவோம் சொல்லி என்னை கூட்டிட்டு போனாங்க. அதோட சரி வாங்க. அப்ப என் மனைவி வந்து கன்சிவாரு, கன்சிவா இருக்கும்போது என் மனைவிடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பிராக்கள் ஆண்டவர் செஞ்சேன். அது எப்படின்னா என் மனைவி வந்து கன்சிவா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் நினைச்சிருந்தேன். கடைசியில பார்த்தா ஒரு அஞ்சாவது மாசத்துல போய் செக்கப்புக்காக போகும்போது அது சதை கட்டி இருக்குது, அது பேபி கிடையாது சதை கட்டியது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் முன்னாடியே வரல நீங்க செக்கப்புக்கு வரலன்னு சொல்லி டாக்டர் சத்தம் போட்டாங்க. அப்போ வந்து மேடவாக்கம் டு சோழிங்கலூருக்கு இடையில வந்து குளோபல் ஹாஸ்பிட்டல் சொல்லிட்டு அப்ப இருந்தது, அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஹாஸ்பிட்டல் வாங்கிச்சு,
அதுக்கப்புறம் அதை வந்து இந்த காஞ்சி சங்கரா மடம் வாங்கி சங்கரா ஹாஸ்பிட்டல் வச்சிருந்தாங்க. அந்த டைம்ல தான் நாங்க போனோம் செக்அப்புக்கு. போய் செக்அப் பண்ணி பார்த்துட்டு அது 5 மாசம் கட்டி கட்டி வளர்ந்துருக்கு, சதை கட்டி. இது இன்னும் கொஞ்சம் வளர்ந்துச்சுன்னா கர்ப்பப்பையவே எடுக்க வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு அதை உடனடியாக ஆப்ரேஷன் பண்ணணும், 40,000 ரூபாய் அதுக்கு செலவாகும். என்கிட்ட 40 ரூபாய்க்கு கூட வழி இல்லாத நேரம், 40,000 செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. என்கிட்ட காசு இல்லைங்க, என்கிட்ட நாங்கள் நான் வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, இது வந்து ட்ரஸ்ட்டுனால நாங்கள் ஒரு 20,000 நாங்கள் வந்து அதில் நாங்கள் ஷேர் பண்ணுறோம், நீங்கள் ஒரு 20,000 ரெடி பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அந்த 20,000 வழி இல்லை, சரின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். அதை டேப்லெட் மட்டும் கொடுத்தாங்க, அந்த டேப்லெட்லாம் போடுங்க, ப்ரிப்பேர் ஆகுங்க, அந்த காசை ரெடி பண்ணிட்டு வாங்க அப்படி சொல்லிட்டு வந்துட்டோம். வந்தால் நான் வேலைக்கு போயிடுவேன், இவங்க ரொம்ப அந்த வயிற்று வழியில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அப்போ பக்கத்து வீட்டில் வந்த ஒரு அம்மா, பக்கத்து வீட்டில் ஒரு ஹிந்து குடும்பம், அவங்களுடைய தாயார் வந்து ரசிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்க ஏசி சர்ச்சி தெளிவர், சுந்தர மாஸ்டர் அவங்களுடைய தெளிவர், சர்ச்சி தெளிவர், அவங்க இங்கே வந்திருந்தாங்க. எதார்த்தம் அவங்க மகன் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அவங்க பார்த்து அங்கே வந்து இருக்கும்போது அந்த அம்மா இவங்க கடந்து வயிற்று வழியால் கடந்து கத்தி அலறிக்கிட்டு, ஏசப்பா வலிக்குதே, ஏசப்பா ஏசப்பா இருந்தாங்கன்னா, ஏசப்பா ஏசப்பா யாரும் கூப்பிட்றாங்கன்னு ஜன்னல் எட்டி பார்த்து அந்த அம்மா வந்து அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து அவங்க என்ன பூசி ஜோபம் பண்ணிட்டு ரொம்ப கண்ணீரோட பாரத்தோட ஜோபம் பண்ணி, மகள் யாருமே இல்லாமல் இருக்கிறாங்க, அதுவரே நீங்க தான்ப்பான்னு சொல்லி ஜோபம் பண்ணி கூட்டு போனோன்னு அவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க வயிற்று வலி குறைஞ்சிச்சு, நானும் வந்துட்டேன். அதுக்கப்புறம் சொல்லிட்டு இருந்தாங்க, ஏதோ ஒரு அம்மா ஜோபம் பண்ணாங்கப்பா, எனக்கு அது வந்து வயிறு வலி இல்லை சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கிற நேரத்தில் நைட்டு திரும்ப திரும்ப நைட்டு அவங்களுக்கு வயிறு இருந்துச்சு. அதோட சொன்னாங்க, நான் எனக்கு வந்து நான் டாய்லெட் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாங்க. போனால் அந்த நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த கட்டி, அந்த 5 மாதம் அளவுக்கு வளர்ச்சி அடைந்த அந்த கட்டி எல்லாமே ஆண்டவர் பெரிய அற்புதம் செய்தார். திராக்கள் செஞ்ச அந்த கட்டி உடஞ்சி எல்லாமே பீடிங்காவே எல்லாமே வெளியில வந்துச்சு. வெளில வந்து அவங்களுக்கு அதுல இருந்து அந்த கட்டியா அதுல இருந்து கத்துற ஒரு பெரிய அற்புதம் செஞ்சார். அதே அவங்களே வந்து சொன்னாங்க, எல்லாம் உடஞ்சி வந்துச்சு, வாய்க்கணும் வழியே இல்லை, நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அப்போ கூட ஆண்டவர் இவ்வளோ பெரிய அற்புதம் செஞ்சாரே, 40,000 ரூபா செலவான்னு சொன்னாங்க, ஆப்ரேஷனுக்கு எதுவுமே இல்லாமல் ஆண்டவர் செஞ்சாரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விசுவாசமோ ஒரு இதோ எனக்கு இதாகல. ஆனால் என் மனைவி ரொம்ப ஸ்ட்ராங்காக அதில் பிடிச்சிட்டாங்க. ஆண்டவர் என் ஆண்டவர் தான் இதை செஞ்சாரு, இது ஜபத்துக்கு அப்புறம் தான் எனக்கு நடந்தது, கர்த்தர் தான் செஞ்சாரு, ரொம்ப ஸ்ட்ராங்காக ஹைட்டாக இருந்தாங்க. அவங்களும் எனக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ரொம்ப அதிகமாக பாசிட்டிவ் போட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சூழ்நிலை ரெண்டாவது என் மனைவி கன்சீவ் ஆயிட்டாங்க. கன்சீவ் ஆகும்போது அப்போ பேபி வளர்ந்துட்டு ஒரு 7 மந்த்ல தான் நாங்கள் வந்து அந்த நான் சொன்னேன் ஐயாவை தேடி போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்ரஸ் மட்டும் எடுத்துட்டாங்க. அட்ரஸ் சொன்னாலும் அவர் டீப்பாக டோர் நம்பர் அந்த மாதிரி அட்ரஸ்லாம் அவரும் கொடுக்கல. எப்படின்னா அவர் ஊர் வந்து ஊர் பேர் மட்டும் சொல்லியிருக்கிறாரு. அந்த ஊர் பார்த்தீங்கன்னா பாலவாக்கம், அதாவது நம்ம ஆந்திரா பார்டர்ல இருக்கக்கூடிய பாலவாக்கம், ஆந்திரா பார்டர்ல ஊத்துக்கோட்டை பக்கத்துல பாலவாக்கம் சொல்ற ஒரு இல்லை. அங்கே நம்ம போறதுன்னா அந்த பெரிய பாளையம் அந்த ரூட்ல போகணும், பெரிய பாளையம் இருக்கும் அந்த அந்த ரூட்ல தான் போகணும். அப்போ நாங்கள் வந்து சோழிங்கில் இருக்கிறோம். அப்போ தாம்பரத்துல வந்து பஸ் ஏறி அது ரெட்டில்ஸ் போய் ரெட்டில்ஸ்ல இருந்தால் நம்ம போக முடியும். இப்போ அதுக்காண்டி இப்போ எல்லா ரூட்லாம் கேட்டு போறோம். எங்கிட்ட இருந்தது என்ன அப்படின்னு சொன்னா அந்த ஊர் பேர் பாலவாக்கம் அப்படின்ற ஊர் பேர், ஊத்துக்கோட்டைக்கு முன்னாடி பாலவாக்கம்ன்ற ஊர் பேர் மட்டும் இருந்துச்சு. ரெண்டாவது அவருடைய பெயர், அவ்வளவுதான். இதை தவிர எங்கிட்ட எந்த அட்ரஸ் இல்லை. நாங்கள் முத முத எல்லா வீடுலாம் காலி பண்ணி அந்த வீட்டுடைய அட்வான்ஸை வாங்கிட்டு தான் போறோம். கொஞ்சம் ஜாமான்கள்லாம் மூட்டை கட்டி கொஞ்சம் கையில் எடுக்கக்கூடிய துணிமணி மட்டும் எடுத்து போனோம். மித்த பாத்திரங்கள் மற்ற ஜாமான்லாம் பக்கத்துல எங்களுக்கு தெரிஞ்ச வீட்டு எல்லாத்தையும் கட்டி போட்டுட்டு நாங்கள் போறோம், துணி மட்டும் எடுத்துட்டு போறோம். இவங்க வந்து ஒரு 5 மாசம் கன்சியூவா இருக்கிறாங்க. அந்த நிலைமையில போறோம். வண்டியில பஸ்ல ஏறும் போதே ஒரு வார்த்தை வருது, பயப்படாதே, உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன்னு சொல்லி இந்த ரூத்து புஸ்தகத்துல வரக்கூடிய அந்த வார்த்தை, அந்த ஒரு ஸ்டிக்கர் வந்து அந்த பஸ்ல ஒட்டிடு, சின்ன ஸ்டிக்கர் ஒட்டிடு. அந்த வார்த்தை என்னோட பேசிச்சு, நான் பஸ்ல ஏறுறேன், பயப்படாதே, உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன். எனக்குள்ள உண்மையிலே ஒரு பயம் இருந்தது என்னன்னு சொன்னா, ஒரு கன்சியூவான ஒரு கன்சியூ லேடியை நம்ம கூட்டிட்டு போறோம், அட்ரஸ் வேற இல்லை, வெறும் பேரும் ஊரும் தான் இருக்கு, இதை வச்சு நம்ம எப்படி கண்டுபிடிக்க போறோம், எத்தனை மணி போய் சேர போறோம் எதுவுமே தெரியாது. நமக்கு எந்த நம்மளா இருந்தா ஒரு ஆம்பளை எங்கன்னா நம்ம படுத்து எழுந்துட்டு வந்துடலாம், ஒரு லேடிஸை குத்தி போய் நம்ம என்ன பண்ண போறோம்ன்ற ஒரு பெரிய அச்சமும் பயமும் எனக்கு இருக்கு. மேலே ஏறணும்னு பஸ்ல ஏறணும்னு அந்த வார்த்தை பேசணும் எனக்கு என்ன, முத முதல்ல நான் வந்து அந்த இடத்துல கண் கலங்கிட்டேன். கண் கலங்கிட்ட மனைவிட்டு சொன்ன அந்த வார்த்தையை பார்த்தியம்மான்னு சொல்லிட்டு அதில் அவங்க அழுதுவிட்டாங்க. அதோட ரெண்டு பேரும் உட்காந்து போனோம், போயிட்டு கரெக்டாக போய் அந்த ஊருக்கு போய் சேர்ந்துட்டோம். போய் இறங்குறோம், இறங்கி நிற்கிறோம், எங்க போறது என்ன பண்ணணும்னு தெரியல. நிறைய வீடுகள் இருக்கு, நிறைய கடைகள் இருக்கு, இவ்வளோ பெரிய ஊரில் நம்ம போய் எப்படி இவரை தேடுறது, அந்த ஊருக்கு வந்துட்டோம் பாலவாக்கம், எந்த தெருவில் இருக்கிறாருன்னு தெரியாது, அவர் பேர் மட்டும் தெரியும், அவர் பேரை வச்சு எத்தனையோ பேர் இருப்பாங்க எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப குழம்பு போயிட்டு ரொம்ப நேரம் நின்றுட்டு எட்டாக்கில் ஒரு கடையில் போய் கேட்டோம், அவருடைய பேரை சொல்லி இந்த பேர் உள்ள ஒருத்தரை பார்க்கணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவர் சொன்னாரு, ஏங்க என்னங்க இப்படி புரியாமல் பேசுங்க, எந்த தெருன்னு சொல்லுங்க, அவங்க அப்பா பேர் என்ன சொல்லுங்கன்னு சொன்னாரு. இல்லைங்க அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது, எந்த தெரு அப்படின்னு தெருவும் தெரியாதுங்க, நீங்க சொல்ற பேர் இந்த அவரான் பாருங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தரை காமிச்சாரு. பார்த்தா நான் யாரை தேடி போனோன்னே அவரே நின்றாரு, பைக்ல எதிரில் அவர் நின்றுட்டு இருந்தாரு. உடனே போயிட்டு
அவரை போய் பார்த்தோன்னே அவர் ரொம்ப ஆச்சரியமாச்சு, எப்படி வந்தீங்க, என்ன மாதிரி வந்தீங்கன்னு. கடைசியில் அப்புறம் அவர் கூட கொஞ்ச நாள் இருந்தோம், இருந்து அவரோட போனதுக்கு அப்புறம் அதிகமா ஜெபிக்கக்கூடிய வாய்ப்பு. அவர் என்னை விட மாட்டார், கூட்டிட்டு போயிடுவார், கூட கூட்டிட்டு போயிட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சோம். அப்படியே பார்க்க போது அப்புறம் பைபிள் வாசிக்க ஆரம்பிச்சேன். ஆண்டவர் வசனத்தை கொண்டு என்னோட பேச, என்னுடைய மன ரட்சிப்புன்றது வசனத்தை கொண்டுதான் என்னுடைய, மற்றபடி ஆண்டவர் அர்ப்பணம் செஞ்சாரு, அது செஞ்சாரு இது செஞ்சாரு அதனால நான் வந்தேன் அப்படிலாம் இல்ல, வசனத்தை கொண்டு ஆண்டவர் என்னோட இடைப்பட ஆரம்பிச்சாரு. என்ன பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்லாம் ஆண்டவர் வார்த்தையெல்லாம் ரொம்ப டச் ஆச்சு. அப்புறம் ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சேன், அப்ப நம்ம எவ்வளவு பாவம் செஞ்சிருக்கிறோம், அப்ப நம்ம எவ்வளவு மரணத்துக்கு ஏதுவான ஒரு மனுஷனா நம்ம இருக்கிறோம். தாவீது கூட சங்கீதத்துல சொல்ற 25வது சங்கீதத்துல எங்களை பாவங்களை நிலையாதற்கு இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நிறைய வாசித்து வாசிக்க, அப்ப என்னை குறித்து என்னுடைய பாவ வழிகளை நான் ரொம்ப ஆராய ஆரம்பிச்சேன். ஆராய ஆரம்பிச்சோடனே என்னுடைய காரியங்கள் எல்லாமே அப்படியே மனத்துல ஒரு நாள் ஆண்டவர் ஒரு நாள் நைட் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது என்னுடைய சிறு பிராயத்திலிருந்து ஆரம்ப காலத்திலிருந்து நான் செய்த எல்லா பாவங்கள் அக்கிரமங்கள் அநியாயங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு ஒரு சவட்டியமும் இதுல வந்து சிக்கல்ல போட்டது போல எனக்கு எல்லாமே எனக்கு முன்னாடி அப்படியே ஓடிட்டு தார தாரையா அழுகிறேன், பயங்கரமா அழுகு, கதறி அழுகு, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஆண்டவரே நான் துரோகி, ஆண்டவரே நான் ஒரு பாவி, ஆண்டவரே உன்னை மறுதளித்த பாவி, உன்னை விட்டு தூரம் போன துரோகி ஆண்டவர்னு சொல்லி ஆண்டவர் எல்லா பாவங்களையும் ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்து ஒப்பு கொடுத்தேன். இனி நான் பாவம் செய்யக்கூடாதான்னு, இனி நான் பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்லி ஒரு பிரதிஷ்டை பண்ணேன். அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையில அன்றைக்கே அந்த நிமிஷமே என்னை வந்து ஆண்டவரே நான் அன்னைக்கு இருந்து நான் அப்படியே பாவத்துல என்னைக்கும் நான் சாக வேண்டியவன், நான் என்னைக்கும் மறிச்சு போக வேண்டியவன், நான் உயிரோட இருக்கிறேன்னு சொன்னா அது உமக்கா, நீங்க என்னை காப்பாத்தி வச்சிருக்கிறீங்க, உங்களுடைய கிருபியினால தான் நான் இருக்கிறேன். அதனால இந்த உயிர் வந்து உமக்காக மட்டுமே ஆண்டவரே, உமக்காக நான் என்ன உதவி செய்வேன், என்னுடைய வாழ்க்கையவே அர்ப்பணிக்கிறேன், என் வாழ்க்கை, என் மனைவி, என் பிள்ளைங்க எல்லாருடைய வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரை சொல்லி அன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையை வந்து அர்ப்பணிக்க ஆரம்பிச்சேன். அப்படித்தான் என்னுடைய வாழ்க்கையில அந்த சூழ்நிலை. சார், ஒரு அருமையான ஒரு சாட்சியை கேட்க கர்த்தர் கொடுத்த ஸ்லாக்கியத்துக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சோ எவரையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி நம்மளுடைய இயேசு கிறிஸ்து. இப்படி ஒரு ஆண்டவர் அறிந்திருந்தும் நல்ல ஜெபிக்கக்கூடிய பெற்றோர் அக்கா இருந்தும் பின்மாற்றத்துல போயிருந்த பாஸ்டருடைய வாழ்க்கைய எவ்வளவு தூரம் ஆண்டவர் மாற்றி அவங்கள தேடி வந்து கர்த்தர் கைவிடாத தேவனா இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ ஒரு அருமையான சாட்சி. சோ அவங்க ரட்சிப்பை குறித்து நம்ம பார்த்தோம். இன்னைக்கு கர்த்தர் ஒரு ஊழியனாக அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக கர்த்தர் தந்திருக்கிறார். கர்த்தர் ராம மகிமைப்படுவது நம்மளுடைய தேவன். அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் அதிசயமான சாட்சி மூலமா நம்ம கேட்டோம். இப்பொழுதும் பாஸ்டர் உங்க சாட்சியின் அடிப்படையில நம்மளுக்கு பேனல்ல 4 பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் இணைஞ்சிருக்கிறாங்க ஜூம்ல. அவங்க ஒரு சில கேள்விகளை உங்ககிட்ட கேட்கணும் இருக்காங்க. சோ நம்மளும் நேரத்தோட போராடி இருக்கோம். சோ ரொம்ப சுருக்கமா இந்த கேள்விகளுக்கான பதில்களையும் நம்ம பார்ப்போம். முதல்ல டு ஸ்டார்ட் வித் ஷோபியோட க்வெஸ்டியன்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். ஷோபி, ஷோபி உன்னுடைய க்வெஸ்டியன்மா? நீங்க சொன்னீங்க என்னோட கேள்வி என்னன்னா, நீங்க கடல்ல விழுந்தீங்கல்ல பாஸ்டர், நீங்க விழுந்தப்போ ஒரு சின்ன பையன் வந்து உங்களை காப்பாத்துறான்னு சொன்னீங்க. காப்பாத்தி வந்து நீங்க உயிர் தெளிச்ச பாருவோம் ஏசப்பாவோ, ஆனா நீங்க ஏத்துக்கல அப்படின்னு சொன்னீங்க. அதே மாதிரி இப்ப இருக்கிற வாலிபு பசங்க பின்மாட்டத்துல போகாம இருக்கணும்னா நீங்க என்ன சொல்றீங்க பாஸ்டர்? வந்து நீங்க ரெண்டு கேள்வி கேட்டுக்கிறீங்க, ஆனா ஒரே டேக்ல கேட்டீங்க, பரவாயில்ல. முதல் கேள்வி என்னன்னு சொன்னா, அந்த மாதிரி நீங்க கடல்ல உழுகும் போது ஆண்டவர் உங்களை காப்பாத்தியும் அதை நீங்க உணராம இருந்தீங்க சொல்லிட்டு நான் சிஸ்டம் பண்ணல, அதுக்கான இது சொல்லிட்டேன். ஆனாலும் உங்களுக்கு திரும்ப ஒருத்தர சொல்றேன். அது வந்து எனக்கு என்னன்னா, நான் வந்து உள்ள கடல்ல கடக்கும் போது எனக்கு ஐ திங்க் அதை வந்து இப்படிலாம் எங்க அப்பா சொன்னாங்களே, ஆண்டவர் அற்புதம் செய்வார், அதிசயம் செய்வார் சொல்லுவாங்களே, ஸ்டோரிஸ் பைபிள் ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்லுவாங்களே, என் வாழ்க்கையில செய்ய மாட்டாரா, என்னை காப்பாத்த மாட்டீங்களா ஆண்டவரேன்னு நான் வந்து விண்ணப்பம் பண்ணேன். அது ஆல்ரெடி அது ஒரு ஜபம் தான், நம்ம இருந்ததுல நினைச்சேன். என் நினைவுகளை அறிகிற தெய்வம் அதை வந்து ஆண்டவர் அறிந்து அந்த நேரத்துல என்னை வந்து ஒரு சிறு பையனை போல ஒரு தம்முடைய தூதர்களை அனுப்பி கத்தர் என்னை காப்பாத்தினதுதான் சொல்லணும். ஆனா அன்றைக்கு நான் பாவ நிலையில கட்டப்பட்டவனா இருந்ததுனால, என் மனக்கண் குருடா இருந்ததுனால, அது ஆண்டவர் தான் செஞ்சாருன்னு சொல்றத நான் என்ன நினைக்கல, நினைக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை. அது திங்க என்னன்னு சொன்னா, இது வந்து எதர்ச்சியா நடந்தது, ஏதோ நம்ம உழுந்துட்டோம், யாரோ வந்து நம்ம காப்பாத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு கேஷுவலா எடுத்துட்டு அப்படியே போயிட்டேன். அதனால அது அதை குறித்து நான் சிந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. ஆனா அதுக்கப்புறம் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் அதை குறித்து நிறைய
ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லியிருக்கேன், கர்த்தர் தான் அதை காப்பாத்தினாருன்னு சொல்லிட்டு. இன்னொன்னு, நீங்க இன்னொரு ரெண்டாவது க்வெஸ்சன் கேட்டீங்க, வாலிபர்கள் குறித்து கேட்டீங்க. வாலிபர்களுக்கு என்ன கேட்டீங்கம்மா, இன்னொருத்தரோட கேளுங்க. இப்ப இருக்க வாலிபர்கள் வந்து அதே மாதிரி பின்மாட்டத்துல போகாம இருக்கணும்னா அவங்களுக்கு சொல்ற அட்வைஸா நீங்க என்ன? அதாவது பின்மாற்றத்துல போகாம இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நீங்க ரட்சிக்கப்பட்ட வாலிபர்கள் பத்தி சொல்றீங்க. ரட்சிக்கப்பட்ட வாலிபர்கள் பின்மாற்றத்துல போகாம இருக்கணும்னா அப்படி அதுதானே சொல்றீங்க? ஆமா. ஓகே ஓகே. அப்ப ரட்சிக்கப்பட்ட வாலிபர்கள் பின்மாற்றத்துல போகாம இருக்கணும்னா, முதலாவது அவங்க வந்து சத்தியத்துல தங்களை வந்து நிலைநிறுத்திக்கணும் ஃபர்ஸ்ட். ஏன்னா சொல்லக்கூடிய ஒரு ஆலோசனை என்னன்னு சொன்னா, சத்தியத்துல வளரணும் முதலாவது. ஏன்னு சொன்னா, சத்தியம் உள்ள இல்லை இல்லாதவங்க என்ன செய்வாங்கன்னா சீக்கிரம் இடறி போயிடுவாங்க. வசனம் இல்லாதனாலதான், வசனத்தினுடைய ஒரு வெளிச்சம் அவங்களுக்குள்ள இருக்கணும். இன்னைக்கு உள்ள வாலிபர்கள் பாத்தீங்கன்னா, அதிகமா வந்து இன்னைக்கு நிறைய நான் பார்க்கக்கூடிய அளவுல வாலிபர்கள் வந்து வர்றாங்க, சபைக்கு வர்றாங்க, சபை கூடி வர்றாங்க, ஊழியம்லாம் கொடுத்தா ஊழியம் செய்யறாங்க. ஆனா எந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள வசனம் இருக்குது, வசனங்களை எந்த அளவுக்கு அவங்க வாசிக்கிறாங்க, தியானிக்கிறாங்க, அதோட கூட டைம் ஸ்பெண்ட் பண்றாங்கன்றது ரொம்ப நான் பார்த்த வகையில ரொம்ப குறைவா தான் இருக்குது. காரணம், அவங்களுடைய என்டர்டைன்மெண்டிங்கே அவங்களுக்கு வந்து அதிகமா இருக்கு. மற்றபடி உங்க வேலைக்கு போறாங்க, இங்கே போறாங்க, இங்கே போறாங்க, வெளியே செய்யறாங்க, மற்ற நேரங்களில் செல்போன்ல நேரங்களை செலவு பண்றாங்க, இந்த மாதிரி போயிடுறாங்க. அது மற்றபடி உபதேசம் கேட்கிறாங்க, ஊழியம் செய்யறாங்க, அது வேற. ஆனா முதல்ல நம்ம தேவனுடைய வசனத்தை வாசிக்கணும். என்னுடைய வாழ்க்கையில மாற்றம் எப்போன்றதுன்னா, வசனத்தை நான் வாசிக்கும் போது எனக்குள்ள வெளிச்சம் வந்தது. அதனால நான் சொல்லக்கூடிய அட்வைஸ் என்னன்னா, அதிகமா சபையில் இருக்கக்கூடிய வாலிபர்கள், திருச்சியில் இருக்கக்கூடிய வாலிபர்கள், அது ரட்சிக்கப்பட்ட வாலிபர்கள், அதிகமா வசனங்களை வாசிக்கணும், தேவனோடு கூட சம்பாஷணை பண்ணணும். தேவனோடு இருந்தாங்கன்னா ஒரு நாள் அவங்க உணரி போக மாட்டாங்க. கண்டிப்பா நம்ம இல்லை நிறைய பேர் வந்து இந்த வாலிபர் இந்த டீனேஜ்ல இருக்கும் போது மத்தவங்க பண்றாங்க, மத்தவங்க என்னைய ஃபோர்ஸ் பண்றதுனால நான் இந்த காரியத்தை நான் செய்யறேன், மிச்சபடி எனக்கு ஒன்றும் இஷ்டம் இல்ல, லைக் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்றதுனால நான் இதை செய்யறேன், இதை நான் லைக் அந்த குரூப்ல நான் இருக்க கூடாதுன்னு பாக்குறேன், ஆனா வந்து நான் அதுல நான் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. சோ இது மாதிரி சூழ்நிலை நம்ம எப்படி அங்கு தவிர்க்கிறது? இதுல வந்து பாத்தீங்கன்னா, இதுல ரெண்டு வகையான வாலிபர்கள் இருக்காங்க. நான் ரெண்டு வகையான வாலிபர்கள் சொல்றேன். ஒன்று ரட்சிக்கப்பட்ட வாலிபர்கள், ரட்சிக்கப்படாத வாலிபர்கள். இப்ப ரெண்டு பேருமே ஃபோர்ஸ் பண்ணப்படுறாங்க. இப்ப ரட்சிக்கப்பட்டவங்களும் இதுல வந்து ஃபோர்ஸ் பண்ணப்படுறாங்க, ரட்சிக்கப்படாதவங்களும் அதுல வந்து கட்டாயப்படுத்தப்படுறாங்க. நிறைய பாவங்களை நான் என்னுடைய வாழ்க்கையில அப்படித்தான், பாவம் வந்து கட்டாயப்படுத்தி தான் என்னுடைய வாழ்க்கையில நண்பர்கள் வந்து இந்த சிகரெட்டை குடி, அதை குடி, இதை குடி அப்படிதான் கட்டாயப்படுத்தி தான் கொடுத்தாங்க. அப்படித்தான் நம்ம யாரும் நம்ம பாவத்தை விரும்பி போய் இது பண்ண போற, தவறுகளை வந்து விரும்பி யாரும் செய்யறது கிடையாது, கட்டாயப்படுத்தி தான் செய்ய தள்ளப்படும். அதுல குறிப்பா நான் முதல்ல திருச்சபையில் இருக்கக்கூடிய வாலிபர்கள் நான் சொல்றது என்னன்னு சொன்னா, அதாவது எத்தனை கட்டாயங்கள் வந்தாலும் நம்ம ஆண்டவரின் பேர்ல இருக்கக்கூடிய அந்த அன்புல சத்திய வசனத்துல நம்ம உறுதியா இருந்தா, ஏன்னு சொன்னா பிசாசுக்கு எதிர்த்து நிறுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. நம்ம வந்து கட்டாயப்படுத்துறாங்க, ஆனா கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கட்டாயப்படுத்தானே செய்யுது. கர்த்தருடைய கட்டளைகளும் நம்மளை கட்டாயப்படுத்தல, இந்த காரியங்களை செய்யக்கூடாது, கண்டிப்பா செய்யக்கூடாதுன்னு நம்மளை கண்டிக்குது, எச்சரிக்குது. அப்ப அந்த கட்டாயத்துக்கு நம்ம கீழ்படியாம உலகத்துல இருக்கக்கூடிய மனுஷர்கள் நம்ம திருப்திப்படுத்தணும்னு நம்ம நினைச்சோம்னா, நம்ம பாவத்துல விழுகிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. அது யாரும் விதிகளை கிடையாது. என்ன ஒரு ஒரு முக்கியமான காரியம்னு சொன்னா, நம்ம சத்தியத்துல நம்மளை நாட்டிக்கணும், கர்த்தருடைய வசனத்துல நம்மளை கட்டி வச்சுக்கணும். ரெண்டாவது, பிசாசுடைய தந்திரங்கள் என்னன்றத முதல்ல இந்த வாலிப உலகம் தெரிஞ்சுக்கணும். நான் சொல்லக்கூடிய ஒரு வாலிபர்கள் சொல்லக்கூடிய ஆலோசனைன்னு சொன்னா, முதலாவது அப்போஸ்தலனாய் பவுல் சொல்றார், பிசாசுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே அப்படின்னு சொல்லிட்டு. அதை முதலாவது வாலிபர்கள் முதல்ல அறிந்து கொள்ளணும், பிசாசு எந்த வகைகளை வருவான், எப்படியெல்லாம் நம்மளை வஞ்சிப்பான். ஏன்னா அந்த கடைசி காலத்துல கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படுவார்கள் சொல்லி வேதம் சொல்லுது. ஆகவே இது வந்து வஞ்சிக்கப்படக்கூடிய ஒரு காலம். வஞ்சிக்கப்படுவது என்பது ஏமாற்றப்படக்கூடிய, அன்னைக்கு வாலிபர்கள் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, ஒரு மாயையான தோற்றத்தில் இருக்காங்க. இன்னைக்கு நிறைய சபையில் இருக்கக்கூடிய எல்லா வாலிபர்களும் 100% கரெக்டா இருக்கிறாங்கன்னு எந்த இதுலயும் நம்ம சொல்ல முடியாது. அநேகர் பாத்தீங்கன்னா ரகசிய பாவங்கள், அந்தரங்க பாவங்கள், இப்படிப்பட்ட பாவங்கள்ல தங்களை மறைச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்களே தவிர, வெளியரங்கமா இல்லாம என்னுடைய வாழ்க்கையில நான் எப்படி வெளியில பார்க்கும்போது எல்லாரும் பார்க்கக்கூடாது, ரகசியமா தவறுகளை செய்யறேன்னு சொல்லிட்டு சொன்னேன். அது போல இன்னைக்கு ரகசிய பாவங்கள், அந்தரங்க பாவங்கள்ல அநேகர் கட்டப்பட்டிருக்கிறாங்க. அதுக்கு காரணம் வந்து மெயினா பாத்தீங்கன்னா, தேவனோடு இருக்கக்கூடிய ஒரு உறவு இல்லாததான். இன்னைக்கு நண்பர்களோடு அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க,
மற்றபடி என்டர்டைன்மெண்ட்க்கு ஸ்பெண்ட் பண்றாங்க, என்ன சம்பாதிக்கிறதுக்கு நிறைய ஸ்பெண்ட் பண்றாங்க, இப்படி எல்லாம் நேரங்கள் அதிகமா கொடுக்குறாங்க. ஆனா தேவனுக்காக அவங்க செலவழிக்கிற நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. இன்னைக்கு இடறி போறதுக்கு முக்கிய காரணமே தேவனோடு அவர்கள் நேரம் செலவழிக்காத ஒரு காரியம்தான். தேவனோடு கூட இருந்து அமர்ந்து காத்திருந்து ஜெபித்து வேத வசனத்தை வாசித்து அவர்கள் அப்படி தங்கள் நேரங்களை செலவழிப்பாங்க, கண்டிப்பா ஒரு காலம் அவர்கள் இடறி போவதற்கு வாய்ப்பே கிடையாது. Thank you, Pastor. Thank you. தொடர்ந்து ஹேமோட question க்கு நேரா போவோம். ஹேமா, praise Lord அக்கா, praise Lord அங்கு. என்னோட question என்னன்னா, நீங்க ஆண்டவருக்காக பிரித்தெடுக்கப்பட்டீங்க, அப்போ நீங்க உங்க friends கிட்ட ஆண்டவரை பற்றி சொன்னீங்களா, அவங்க ஏற்றுக்கொண்டாங்களா? இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய பேர் இந்த சிச்சுவேஷன்ல மாட்டிட்டு இருக்காங்க, அவங்க வந்து எப்படி இதுல இருந்து வெளியே வரணும், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அங்கு. கண்டிப்பா நம்மள நல்ல ஒரு அருமையான ஒரு question. நான் அந்த மாதிரி நான் குரூப்ல இருக்கும்போது துன்மார்க்கமான நண்பர்கள் நிறைய பேர் வாழ்க்கையில இருந்தாங்க. அது துன்மார்க்கத்துக்கு ஏதுவான வழியில அவங்க நடத்தினாங்க. என்னைக்குமே பாருங்க ஒரு காரியம், இப்ப ஒரு துன்மார்க்க ஒரு நண்பன் துன்மார்க்கத்துக்கு ஏதுவான அவனுக்குள்ள இருக்கக்கூடிய துன்மார்க்கத்தை மற்றவனுக்குள்ள கொண்டு வந்து அந்த துன்மார்க்கத்துல நடத்துவதற்கு அவன் அவ்வளவு தூரம் பிரயாசப்படுகிறான். அதுக்காக நிறைய இன்வெஸ்ட்மெண்ட், பணங்களை செலவழிப்பாங்க, சினிமா தட்டிக்குவாங்க, மதுபானம் குடிக்கிறதுக்கோ எதுக்கோ நம்மகிட்ட பணம் இல்லைன்னா கூட அவன் பணத்தை செலவு பண்ணி நமக்கு ஒரு துன்மார்க்க காரியத்தை கற்றுக் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. அதே நேரத்துல இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், எத்தனை வாலிபர்கள் வந்து இன்னைக்கு சபைகள் இருக்கிறாங்க, ரட்சிக்கப்பட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து நம்ம பெற்றுக்கொண்டத ரட்சிப்ப இன்னொரு மனுஷன், நான் என்ன சொல்றேன்னா ரெண்டு மனுஷனை கட்டினேன், ஒன்னு பாவியான ஒரு மனுஷன், அவனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பாவத்தை மற்றவனுக்குள்ள கொண்டு வந்து வைக்கிறதுக்கு அவன் நிறைய பிரயாசங்கள் எடுக்கிறான், முயற்சி எடுக்கிறான், அதுல ஜெயிக்கவும் செய்யறாங்க. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் அது நம்ம அந்த காரியத்தை செய்யறோம்னா இல்லை. ஆனா என்னுடைய வாழ்க்கையில என்னன்னா, நான் முதல்ல நான் அதை வந்து செய்ய தவறிட்டேன். ஆனா ஒரு காலகட்டங்கள்ல கர்த்தர் அதை எனக்கு உணர்த்தினார், நீ வந்து என்னை வந்து உன்னுடைய நண்பர்களுக்கு காமிச்சியா, உன்னுடைய நண்பர்களுக்கு என்னை வெளிப்படுத்தினியா என்று சொல்லி ஆண்டவர் வந்து என்னோட கூட இடைப்பட்டார். அதனால அதை ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம், இப்ப நான் ஒரு ஊழியக்காரனா வந்ததுக்கு அப்புறம் இப்பதான் அதை குறித்தான ஒரு காரியத்தை நான் சமீபத்துல அதை நான் பெற்றேன். ஆண்டவர் என்னோட ஒரு நாள் ஜோபன்ட்டு கர்த்தரை அதை இடைப்பட்டேனா, இன்னைக்கு உன்னோட இருந்தவங்களும் அநேகர் நான் மறிச்சுட்டாங்க, நிறைய பேர் மறித்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு அந்த உணர்வு வந்தது. இப்ப நான் ஊருக்கு போகும்போதெல்லாம் என்னுடைய நண்பர்களை பார்த்து அவங்களுக்கு ஆண்டவரை பத்தி சொல்லுவேன். எனக்கு இப்ப முன்னாடி வந்து ரொம்ப இதா பேசிக்கிட்டு கூடிய நண்பர்கள்லாம் இப்ப எனக்கு ரொம்ப ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க, ஒரு பாஸ்டர் ஆயிட்டீங்கன்னு சொல்லி ரொம்ப ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ஏகப்பட்ட என்னுடைய நண்பர்கள் என்னோட கூட இப்பவும் காண்டிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லியிருக்கேன், சொல்லி கொண்டிருக்கிறேன், நிறைய பேருக்கு பைபிள் வாங்கி கொடுத்துருக்கிறேன், அவங்க வீட்டுல போய் ப்ரேயர் பண்ணிருக்கிறேன், அவங்களுக்கு கர்த்தருக்கு நிறைய ஹீலிங் பண்ணிருக்கிறாரு, அவங்க நல்ல நிறைய பேர் இப்ப ஆண்டவரை வந்து நம்புறாங்க, விசுவாசிக்கிறாங்க, அநேகரை வந்து ஏற்றுக்கொள்றதுக்கு ஆயத்தமா இருக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தொடர்ந்து கடைசி கேள்வி பிரகாஷனுடைய கேள்விக்கு நம்ம போவோம். பிரகாஷ் அங்கிள், பிரைஸ் லார்ட். அங்கிள், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். அங்கிள், நீங்க உங்க டெஸ்டிமோனி சொல்லதப்போ உங்களோட ரட்சிப்புக்கு வந்து உங்களோட அப்பா, உங்களோட சிஸ்டர், உங்க அம்மா தான் வந்து ஒரு உறுதுணையா இருந்தான் சொல்லிட்டு இருந்தீங்க. இப்ப நம்மளோட ஃபேமிலி கூட வந்து நிறைய பேர் ரட்சிக்கப்படாம இருந்திருப்பாங்க, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாம் நம்ம கூட டெய்லியும் வந்து ப்ரேயர் பண்ணுவோம், சர்ச்சுக்கெல்லாம் வருவோம். இப்ப நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ரட்சிக்கப்படனா என்ன பாஸ்டர் பண்ணும்? கண்டிப்பா நம்ம முதலாவது இன்னைக்கு நம்ம வந்து அநேகரை வந்து நம்ம ரட்சிப்பு நடத்த நினைக்கலாம். இப்ப உதாரணத்துக்கு இப்ப நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, என்னுடைய நண்பனை நான் ரட்சிப்பு நடத்தணும் அப்படின்னு நினைச்சா முதலாவது ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு முன்னாட நம்ம சாட்சியில வாழ்க்கை முதல்ல வாழணும். முதலாவது அதாவது இயேசு ஏற்றுக்கொண்ட என்னுடைய வாழ்க்கை எப்படி மாறி இருக்கு, அப்ப நம்முடைய வாழ்க்கை வந்து நம்ம வந்து அவங்களுக்கு முன்னாடி முதலாவது முதல்ல அவங்க நம்முடைய வாழ்க்கையை முதல்ல பார்க்கணும் ஃபர்ஸ்ட். அப்பனா தான் அவங்க ஜீசஸை பார்ப்பாங்க. முதல்ல வந்து அதைத்தான் வந்து இப்ப பேதுரு கூட மனைவிகளுக்கு ஆலோசனை சொல்லும்போது சொல்றாரு, மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர் கர்த்தருக்கு கீழ்படிங்கள் சொல்லிட்டு அவர் சொல்றாரு. உங்க ஒருவேளை உங்க புருஷர்கள் வந்து ஆண்டவர் அறியாதவங்கன்னா சத்தியத்தை கீழ்படியா இருந்தா உங்கள் கற்புள்ள நடக்கைகள் அவர்கள் பார்த்து உங்களுடைய போதனை இல்லாமல் நீங்க அவளை ஆதாயப்படுத்தலாம்னு சொல்லிட்டு. அப்ப முதலாவது நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நம்ம அவருடைய வாழ்க்கையில முதலாவது சாட்சி இருக்கணும். பிறர் பாக்குறாங்க. இன்னைக்கு அநேகர் பாத்தீங்கன்னா நம்மளுடைய சாட்சி இல்லாத ஜீவியம் இன்னைக்கு அநேகருடைய ரட்சிப்பை தடை செய்து கொண்டிருக்கு. நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கிட்டோம், நம்ம சபைக்கு போறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னைக்கு வாலிபுலா இருக்கட்டும், மற்றவங்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில அந்த சாட்சிகளை இன்னைக்கு வந்து வெளியில இருக்கிறவங்க பாக்கலாங்க. ஏன்னு சொன்னா ஆண்டவராக இயேசு சொன்னாரு, உலகத்துக்கு நீங்கள் வெளிச்சமா இருக்கிறீங்கன்னு சொன்னாரு. அப்ப ஒரு வெளிச்சம் இருந்தா தான் ஒரு பிரைட்னஸ் இருந்தா அந்த பிரைட்னஸ் நம்ம வந்து எல்லாரும் பார்ப்பாங்க. ஒரு வெளிச்சத்திரத்துல பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு இருளா இருக்கக்கூடிய இடத்துல ஒரு லைட்டு போட்டீங்கன்னா எங்கெங்கயோ இருக்கக்கூடிய அந்த பூச்சிகள்லாம் வந்து அந்த இடத்துல சேர்ந்து. அப்ப அதே போலதான் நம்முடைய அதாவது ஆண்டுடைய வசனங்களை சொல்லுது, ஏசாய 60ல் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது, உன் வெளிச்சத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளிந்திருக்கு ராஜாக்களும் கடந்து வருவார்னு சொல்லிட்டு. அப்ப
அந்த வெளிச்சம் என்பது நம்முடைய டெஸ்டமனி தான், நம்முடைய வாழ்க்கை, நம்ம சாட்சி, நம்ம எப்படி வாழ்றோம்ன்றது ரொம்ப முக்கியம். முதலாவது ஒருத்தவங்களை ஆதாயப்படுத்தோம்னா அவங்களுக்கு முன்பாக முதல்ல நம்ம சாட்சி உள்ளவர்களாக நாம் வாழ வேண்டும், சத்தியத்தின்படி நடக்கிறவர்களாக வாழ வேண்டும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து அவங்களுக்கு நம்ம சொல்லணும், முதலாவது ஃபர்ஸ்ட் வாழ்க்கையில சொல்லணும், ரெண்டாவது வார்த்தையில சொல்லணும், மூன்றாவது அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். நம்ம என்ன செய்யறோம்னா எடுத்தோன்னு ஸ்ட்ரைட்டா ஜெபத்துக்கு போயிடும், ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறோம், உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், நீங்க ரசிக்கப்படணும் நான் ஜெபிக்கிறேன், நான் உங்களுக்காக விண்ணப்பம் பண்றேன், இப்படி போயிடும். ஆனா அவங்க நம்ம வாழ்க்கையை பாக்குறாங்க, நம்ம வாழ்க்கை சரியில்லாம இருக்கும்போது அது நம்ம எத்தனை வருஷம் ஜெபிச்சாலும் அவங்க வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. முதலாவது நம்முடைய சாட்சி அவங்களுக்கு முன்பாக, ரசிக்கப்படாதவங்களுக்கு முன்பாக நம்முடைய சாட்சி உள்ள ஜீவியம், ரெண்டாவது அவங்களுக்கு இயேசுவை வார்த்தையில சொல்லணும், முதல்ல வாழ்க்கையில சொல்லணும், ரெண்டாவது வார்த்தையில சொல்லணும், மூன்றாவது தான் ஜெபம். அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். நிச்சயமா கர்த்தர் ஒரு நாள் அவங்களை சந்திப்பா, ரசிப்பா, நிச்சயமா அவங்க ரசிக்கப்படுவார். தேங்க்யூ பாஸ்டர், தேங்க்யூ பிரகாஷ். ஸோ ஒரு சிலர் நம்ம நீண்ட நாளா ஒருத்தருடைய ரட்சிப்புக்காக நம்ம ஜெபிச்சுட்டு இருக்கோம், அது பிள்ளையா இருக்கலாம், பெற்றோரா இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம், ஆனா இன்னும் அவங்க ரட்சிக்கப்படலையே அப்படின்னு சோர்ந்து போயிருக்கிறவங்களா இருந்தா, ஒருவேளை இந்த சாட்சியை பார்க்கும் போது எத்தனையோ ஆண்டுகள் பாஸ்டருடைய தகப்பனார், அவங்களுடைய சகோதரி, தாயார் அவங்களுக்காக ஜெபிச்சாங்க, அந்த ஜபங்கள் ஒன்றுமே வீணாக போகல, ஏற்ற சமயத்துல கர்த்தர் அவங்கள ரட்சித்தது போல தொடர்ந்து பர்சிஸ்டண்டா நம்ம அவங்க ரட்சிப்பை காணும் மட்டும் சோர்ந்து போகாமல் விசுவாசத்தோடு நம்ம ஜபத்துல தரித்திருப்போம். ஆனா இன்னைக்கு நமக்கு ஒரு நம்பிக்கையின் செய்தி என்னன்னா, கண்டிப்பா அந்த ஜபங்கள் கேட்கப்படும். எப்படி ஜபங்கள் கேட்கப்பட்டு பாஸ்டர் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டது மாத்திரமல்ல, அநேகருக்கு ரட்சிப்பை சுமந்து செல்லும் ஒரு பாத்திரமா கர்த்தர் உபயோகப்படுத்துறாரோ, கண்டிப்பா இன்னைக்கு நம்ம யார் யாருக்காக ஜபிக்கிறோமோ அவங்கள கர்த்தர் அநேகருக்கு ரட்சிப்பை கொண்டு செல்லும் பாத்திரங்களாக கண்டிப்பா கர்த்தர் பயன்படுத்துவார். இல்ல சந்தேகம், கடைசியா ஒரு சின்ன ஒரே ஒரு காரியம், எனக்கு வந்து 12 வயசு இருக்கும்போது 1989 ஆண்டுல என்னுடைய தகப்பனார் எனக்காக அவர் ஜெபித்த ஜபங்கள், ஒரு செகண்ட் அதை மட்டும் நான் வாச்சேன், நான் நோட் எடுத்து வச்சிருக்கிறேன். எங்க அப்பா எனக்காக ஜெபித்த ஜபத்தை நான் வந்து ஒரே ஒரு முறை வாச்சிருக்கேன். மகன் மல்கிய அந்தோணி பேரில் இரக்கமாயிரும் கர்த்தாவே, இரக்கமாயிரும், இவன் உமது பேரில் நம்பிக்கை வைத்தவனாகவும் உமது பேரில் பக்தி வைராக்கியம் கொண்டவனாகவும் படிப்பிலும் கல்வியிலும் ஞானத்திலும் இவனை உயர்த்தியறலும், இவன் திருவசனங்களை படித்து சத்தியத்தை போதிக்கிறவனாகவும் அநேக ஆத்துமாக்களை உம்மண்டையில் சேர்க்கிறவனாகவும் ஆக்கியறலும் ஆமேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. இது எழுதப்பட்டது வந்து 1989 எழுதியிருக்காங்க, எனக்கு சரியா வந்து 12 வயசு எனக்கு. அப்பெல்லாம் வந்து நான் பாவத்துக்குள்ள போகல, அதுக்கப்புறம் தான் நான் பாவத்தினுடைய உழைக்குள்ள போனேன். ஆனாலும் எங்க அப்பாவுடைய அந்த ஜபமும் அவருடைய விசுவாசமும் கர்த்தத்துல அவர் பெற்றுக்கொண்ட அந்த தரிசனமும் ஒரு நாளும் வீண் போகல. ஜபம் நம்ம வந்து தொடர்ந்து ஒரு நாளும் என்னைக்குமே ஜபம் மட்டும் வீண் போகாது, என்னைக்குமே வீண் போகாது. அதனால நிச்சயமா நீங்க சொன்னது போல தொடர்ந்து நம்ம ஜபிக்கும் போது நிச்சயமா ஆத்துமாக்களை கர்த்தருக்கு கொள்ளை கொள்ளை கொண்டு வருவோம், நம்ம குடும்பத்துல உள்ளவங்க நம்ம வச்சுட்டு கொள்ளலாம். அந்த ஜெபம் நீங்க எழுதி உங்க அப்பா எழுதினதை நீங்க வாசிச்சது ரொம்ப சந்தோஷமா இருந்தது பாஸ்டர் கேட்க. சோ அவங்க ஜெபிச்சது மாத்திரமல்ல எழுதி வச்சு ஜெபிச்சிருக்காங்க, அப்ப எவ்வளவு பாரத்தோடு பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக அவங்க ஜெபிச்சிருப்பாங்கன்றது இதுல இருந்து தெரியுது. சோ பாத்துட்டு இருக்க பேரண்ட்ஸும் பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக பாரப்பட்டு நம்ம ஜெபிக்க வேண்டியது நம்ம மேல விழுந்த கடமையா நம்ம பார்க்கிறோம். அண்ட் அது மாத்திரம் இல்ல, இப்ப இவங்க எழுதி வச்சிருந்தது உங்களுக்கு எப்ப தெரியும், நீங்க எப்ப அந்த டைரி எடுத்து பாத்தீங்க பாஸ்டர்? அது பாத்தீங்கன்னா இது வந்து எங்க அப்பா வந்து ப்ரேயர் பாக்ஸ் ஒன்று வச்சிருப்பாங்க, ஒரு பெட்டி ஒன்று வச்சிருப்பாங்க, அதுலதான் எல்லாமே இருக்கும், அவங்களுடைய பைபிள், அவங்களுடைய திங்ஸ் எல்லாமே வச்சிருப்பாங்க, நோட்டு கிட்ட எல்லாமே பர்சனலா இருக்கும். எங்க அப்பா சாகு மறிக்கிறதுக்கு முன்னாடி சொன்னாங்க, மகன் உனக்கு வந்து உனக்கு தான் அந்த பெட்டி, வேற யாருக்கும் எடுக்கக்கூடாது, நீ தான் அதை எடுத்துக்கணும், உனக்கு தான் அதை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ப்ரேயர் ஆயிலாம் வச்சிருப்பாங்க, அனைட்டிங் ஆயில்னு சொல்லி வச்சிருப்பாங்க, எல்லாம் வச்சிருப்பாங்க. பைபிள், இங்கிலீஷ் பைபிள், தமிழ் பயில், நிறைய வசன குறிப்புகள், நிறைய டாக்குமெண்ட்ஸ், இது எல்லாமே அதுல இருக்கு. அப்ப எங்க அப்பா சொன்னா அது உனக்கு தான், வேற யாரும் கொடுத்தாத, நீ தான் எடுத்துக்கணும் அப்படி ஒரு பாக்ஸ் கொடுத்தாங்க. அது நான் ஊழிக்கு வர அப்ப நான் ரட்சிக்கப்பட்டு எனக்கு கல்யாணம் எல்லாம் ஆகி குழந்தை எல்லாம் பிறந்துட்டாங்க. அந்த டைம்ல எங்க அப்பாவுடைய அந்திய காலத்துல, கடைசி காலத்துல மறிக்க போறாங்க. அந்த டைம்லதான் எங்க அப்பா மறிக்கிறதே முன்னறிச்சாங்க, சொன்னாங்க அடுத்த வருஷம் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பிள்ளைங்களையும் பிளஸ் பண்ணாங்க. அப்ப கூட எனக்கு ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை கூட சொல்ல, ஊழியத்துக்காக தான் எனக்கு ஜெபம் பண்ணாங்க. எல்லாருக்குமே எங்க அண்ணனுக்குலாம் பிளஸ் தான் சொன்னாங்க, உடனே ஆண்டவர் அப்படி ஆசீர்வதிப்பாரு, உயர்த்துவாரு அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. ஆனா எனக்கு மட்டும் அந்த நேரத்துல ரொம்ப கஷ்டத்துல இருந்தேன். அப்ப நினைச்சேன் என்ன அப்பா நமக்கு ஒரு பிளஸ்ஸிங் கூட கொடுக்கலையே, ஃபுல்லா மினிஸ்டியே சொல்லி ஜெபம் பண்ணிட்டாங்களே அப்படின்னு ஃபீல் பண்ணேன். ஆனா இப்ப அதுதான் எனக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸிங்கா இருக்கு. இன்னொன்னு என்னன்னா அதை பெட்டி கொடுத்தாங்க. அப்ப நான் ஊழியத்துக்கு இங்க வரும்போது
அந்த பெட்டியை மொத்தமா எடுத்துட்டு வர முடியல. அதனால அதுல இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாத்தையும் ஒரு பையில போட்டு ஒரு அட்டைப்பெட்டியில போட்டு கட்டி எடுத்துட்டு வந்துட்டேன். ஆனா பெட்டியை அங்கேயே விட்டு வந்துட்டேன். அதுல இருந்து திங்ஸ் எல்லாத்தையும் ஒண்ணு கூட ஒரு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டேன். அப்போ வச்சு இப்ப ஊழியத்துக்கு வந்து இங்க எனக்கு எந்த சோர்ஸும் இல்லை, எந்த விதமான ஒரு ஒரு சப்போர்ட் இல்லாம தான் இங்க ஊழியை நம்ம ஆரம்பிச்சோம். அப்படிப்பட்ட சூழ்நிலை விசுவாசத்தை மட்டும்தான் வச்சு ஆரம்பிச்சோம். ஆண்டவர் கொடுத்தா சாப்பிடுவோம், மற்ற கொடுத்தா செய்வோம். அது ரொம்ப நெருக்கப்பட்டேன், ரொம்ப துயரப்பட்டு வேதனையில் இருக்கும், ரொம்ப கலக்கத்தில் இருக்கும்போது எங்க அப்பாவுடைய அந்த திங்ஸ் ஒரு நாள் எடுத்து எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு இருந்தேன். எங்க அப்பா அந்த நிறைய குறிப்பெடுத்து நிறைய பைபிள்லாம் ரீட் பண்ணுவாங்க, அதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு ரொம்ப அந்த நோட்டு கிடைச்சிச்சு. இங்கே ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் கிடைச்சிது. அது எனக்கு கரெக்டாக கிடைச்சது வந்து பார்த்தீங்கன்னா 2012 எனக்கு கிடைச்சது. 2012 டிசம்பர் அந்த மாதிரி நல்ல கிடைச்சது. ரொம்ப துயரத்தோட வேதனையோட நெருக்கத்தில் இருக்கும்போது இந்த இது எனக்கு கிடைச்சிது. அப்ப கிடைச்சோன்னு எடுத்து அப்படியே பாய்ச்சிட்டே இருந்தா அதுல பாத்தீங்கன்னா எங்க அப்பாவுடைய எல்லா பிள்ளைங்களுக்காகவும் ஜெபம் பண்ணியிருக்காங்க. அதுல பாக்கும் போது எனக்கு தவக்கம், அப்ப நமக்காக என்ன ஜெபம் பண்ணியிருக்காங்கன்னு பாப்போம்னு சொல்லிட்டு என் பேரை தேடி கண்டுபிடிச்சு வாச்சா அது என்னை குறிச்சு எழுதியிருந்தோடனே என்னால அன்னைக்கு உண்மையிலேயே நைட்டுக்குள்ள தூங்கல சிஸ்டர். நான் நைட்டு முழுவதும் அழுது ஆண்டுடைய அன்பை நினைச்சு எங்க அப்பாவுடைய அந்த விசுவாச ஜீவத்தை நினைச்சு பயங்கரமா கதறி கதறி அழுது. அன்னைக்கு உண்மையிலேயே ஒரு பெரிய தேவ பலம் என்னை நினைப்பிச்சு. ஏற்ற நேரத்துல அந்த நோட்டு எனக்கு கையில கழிச்சிது, சரியான ஒரு நேரத்தில் கிடைச்சது. இல்லைன்னா அது ரொம்ப நான் அந்த நேரத்துக்கு ரொம்ப நான் உடஞ்சு போயிருந்த ஒரு நேரம். அது ஆண்டுடைய அன்பை உணர முடிஞ்சு எந்த நிலையில அந்த ஜபத்தை ஒரு நாள் ஆண்டோர் மறக்காம கைவிடாம மேலே இன்னைக்கு வரைக்கும் வளர்த்துட்டு போயிட்டு இப்பொழுது நம்ம இந்த ப்ரோக்ராமுடைய முடிவுக்கு கடந்து வந்திருக்கிறோம். இது இந்த யூடியூப் வாயில பாத்துட்டு இருக்கிற வாலிப பிள்ளைங்களுக்கு ஒரு வரியில ஒரு செய்தி சொல்லணும்னா என்ன சொல்வீங்க பாஸ்டர்? ஒரு வரியில ஒரே வரியில சொல்றதா இருந்தா இயேசுவை தவிர வழி இல்லை. இவங்க எத்தனை வழி இன்னைக்கு வந்து நிறைய வழிகள் இன்னைக்கு வாலிபர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. அதனால இயேசு ஒருவரை தவிர வழியில, நான்லாம் அநேக வழிகள்ல ஓடினாலும் கடைசியா இறுதியில நான் கண்டுகொண்ட நித்தியமான வழி இயேசு ஒருவரே. அதைத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன்னு சொல்லி. அவர் ஒருவரை தவிர இந்த உலகத்துல நமக்கு யாருக்குமே, வாலிபர்களுக்கு மாத்திரம் இல்லை, இந்த உலகத்துல கூட யாருக்குமே வேற வழியே இல்லை. இயேசு ஒருவரே வழி என்பதை மாத்திரம் நான் வாலிபர்களுக்கு சொல்லிக் கொள்றேன். இந்த வாலிபம் என்பது மிக ஒரு அற்புதமான ஒரு ஒரு பருவம். இந்த பருவத்தை வந்து வீணடிச்சிடாதீங்க. நான் ரொம்ப என்னுடைய வாழ்க்கையில நான் வந்து இந்த வாலிபத்தை வீணடிச்சிட்டேனேன்னு சொல்லி பல நாட்களாக நான் கதறியிருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் நிறைய நேரங்களில் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அந்த வாலிப பிராயத்துல இயேசு அறிந்து கொண்டா இன்னும் நம்ம எவ்வளவு செஞ்சிருக்கலாமே, எவ்வளவு பெரிய பெரிய ஊழியங்களை பெரிய பெரிய காரியங்களை கிறிஸ்துவுக்காக செஞ்சிருக்கலாமேன்னு சொல்லி. ஆகவே அந்த வாலிப பருவம் என்பது கிடைக்காது. வாலிபம் இளவயது மாயை. இந்த மாயையான உலகத்துல மயங்கி கிடக்காமல் இயேசுவே மெய்யான வழி என்பதை அறிந்து கொண்டு வாலிபர்கள் இயேசுவுக்காக தங்கள் வாழ்க்கையை முழுமையை அர்ப்பணிச்சாங்கன்னா கண்டிப்பா பிரகாசிப்பாங்க. கர்த்தரோடு கொண்டு தெரிவிக்கிறாங்க. எங்களை அதிகமா நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோகத்திலாவே நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாளிலும் கூட கத்தாவே உடைய அடியானை ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரை தெரிந்து கொண்டு இந்த வாலிபர்களுடைய வாழ்க்கையில இந்த கடைசி காலத்துல கத்தாவே ஸ்தோத்திரம் அவருடைய ஆண்டவரே வாழ்க்கையில கத்தாவே கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை அடியானுடைய சொந்த வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் மூலமாக கத்தாவே ஸ்தோத்திரம் அநேக காரியங்களை பகிர்ந்து கொள்வதற்கு கர்த்தனை திருவி பாராட்டுங்கள். ஆண்டவரே விசேஷமாக இதை கேட்கிற ஒவ்வொரு வாலிபுடைய உள்ளத்தை நீ தொடுகிறாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம் என்னை போல ஆண்டவரே பாவத்துல என்னுடைய கடந்த காலங்களைப் போல வாலிப பிராயத்துல ஆண்டவரே இந்த அடியான் கடந்து வந்தது போல எத்தனையோ பேர் ஆண்டவரே வாலிபர்கள் தங்கள் வாழ்க்கையை வீணடித்து ஆண்டவரே போதையில மதுப்பான பழக்கொழக்கங்கள்ல ஆண்டவரே போதை வஸ்துகள்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு தாய் தகப்பனுக்கு கீழ்படியாதவர்களாய் பெற்றோரை மதியாதவர்களாய் ஆண்டவரே சத்தியத்துக்கு விரோதிகளாய் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாலிபர்களையும் இந்த ராத்திரி வேளையில தேவனாகிய கர்த்தரை சந்திக்கும் முடிய நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொடுவீராக. ஆண்டவரே அநேக பெற்றோருடைய கண்ணீரை கர்த்தர் துடைப்பீராக. ஆண்டவரே நல்ல பிள்ளையைத்தானே நான் பெற்றெடுத்தேன், இன்றைக்கு என் பிள்ளை துன்மார்க்கமான ஜீவத்திலே போய்க் கொண்டிருக்கிறது சொல்லி அவருடைய அந்த வாய்ப்பை நீ பார்க்கிறீர். ஆண்டவரே ஒரு நாளும் உங்களுடைய ஜபங்கள் வீணாய் போகாதபடி, அவருடைய கண்ணீர் வீணாய் போகாதபடி ஆண்டவரே கண்ணீருக்கு கணக்கு கொடுக்கிற தேவன் தாமே, கண்ணீரை திருத்தியில வைக்கிற தேவன் தாமே, நிச்சயமாகவே பதிவு செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே விசேஷமாக அந்த வாலிபர்களை ஆண்டவரே கட்டி வைத்திருக்கிற எல்லா அந்தரங்க பாவங்கள் ரகசிய பாவங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே பகிரங்கமாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் முதியோர்களை கூட மதிக்காத நிலைமையில ஆண்டவரே அவர்களுக்கு எதிராக செய்யக்கூடிய எல்லா அநியாயங்கள் அக்கிரமங்கள் பாவ செயல்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே வாலிபர்களை கட்டி வைத்திருக்கிற சகல பிசாசின் கிரியைகளை நசரேனாம் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்திலே கட்டி கட்டுகிறோம். ஆண்டவரே
இந்த சாட்சியின் மூலமாய் அநேக வாலிபர்கள் தொடப்படுவார்களாக, அநேக வாலிபர்களை கர்த்தர் சந்திப்பீராக, அநேகரை ரட்சிப்பின் வேலைகளை கர்த்தர் கொண்டு வருவீராக. ஆண்டவரே ஆண்டவரே பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே ஆகும் என்று சொல்கிறார் ஆண்டவரே. கர்த்தருடைய ஆவியானவர் தாமே ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்கள் தேசத்திற்குரிய ஒவ்வொரு வாலிபர்களை கர்த்தர் ஆண்டவரை சந்திப்பீராக, தொடுவீராக. இந்த மாய உலகத்தை விட்டு ஆண்டவரே ஸ்தோத்திர கர்த்தாவை நித்திய வாழ்விற்கு தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து கர்த்தருடைய ஆவியான திரு பாராட்டுகிறார்கள். தொடர்ந்து கர்த்தர் ஆசீர்வதி வழி நடத்தும் ஆண்டவர். சகல விதமான துதி கண்ண மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துவோம். எங்கள் மீட்பு ரட்சகருமான ஆண்டவராக இயேசு பரிசுத்தம் நாம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ பாஸ்டர், இவ்வளவு நேரம் உங்க டைம் ஒதுக்கி எங்களோட கூட ஜூம்ல கலந்து உங்க அனுபவ சாட்சியை பகிர்ந்து கொண்டதுக்காக சபையின் சார்பில் எங்களுடைய நன்றியை நாங்க தெரிவித்துக் கொள்றோம். தேங்க்யூ. நானுமே உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணணும் சிஸ்டர், இந்த நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் எனக்கு கொடுத்தீங்க. அருமையான கருமேல் ஊழியர்களுக்காகவும் விசேஷமா எங்களுடைய நல்ல ஒரு தகப்பனார் ராபர்ட் ஐயாவுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். உங்களுக்கும் விசேஷமா நான் நன்றி செலுத்துறேன். நல்ல எங்களுடைய சாட்சி மூல சொல்லுவதற்கு எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க, அதுக்காக நன்றி செலுத்துறேன். அதே போல கலந்து கொண்டு வாலிபர்களுக்காக வாலிபுடைய வாழ்க்கையில ஒரு மருத்துவம் வேணும்னு சொல்லி இந்த ஊழியத்துல கலந்து கொண்ட அருமையானவங்க யூத்ஸுக்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன். கத்தர் அவர்களையும் ஆசீர்வதிப்பார், வருங்காலத்திலையுமே கத்தர் பயன்படுத்துவார். இந்த சாட்சி மூலமா அநேகர் சந்திக்கப்படணும். இந்த வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்துறதுக்கு ஒரு பாலமா இருந்த அருமையான பாஸ்டர் ஜார்ஜியாவுக்கும் நான் நன்றி செலுத்துறேன். கத்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ சார், தேங்க்யூ, தேங்க்யூ சார். நண்பர்கள் உங்கள் அனைவருக்கும் சபையின் சார்பில் எங்களுடைய வாழ்த்துக்கள், எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏற்கனவே நமக்குள்ள 86 எபிசோட்ஸ்ல நீங்க ஏதாவது ஒரு சாட்சியை நீங்க மிஸ் பண்ணியிருப்பீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அதுக்கான லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு. கண்டிப்பா அந்த சாட்சிகளை நீங்க பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். கர்த்தருக்கு சித்தமா இருந்தா மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளி இன்னொரு எபிசோட்ல உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து நாங்கள் விடை பெறுகிறோம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. தேங்க்யூ.